உற்றி அருளுகின் ஆதியாம் பாதமலர் போற்றி அருளுகின் அண்டமாம் செந்தளீர்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் போர்பாதம் போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கழல்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள் போற்றிமால் நான் முகனு காணாத புண்டரீகம் போற்றியாம் உய்ய ஆ கொண்டருளும் பொன்மலர்கள் போற்றிய மார்களினீர் ஆடையலோர் எம்பாவாய் போற்றிய மார்களினீர் ஆடையலோர் எம்பாவாய் நினைப்பவர் மனம் கோயிலாய்க் கொண்ட எம்பெருமான திருவடிகளை போற்றி துதிக்கின்றோம். சைவ நன்னெறிதனை உலகமெல்லாம் பரவச் செய்து கொண்டிருக்கும் நம்முடைய குருமகா சன்னிதானவருடைய பொன்னார் திருவடிகளை போற்றி துதிக்கின்றோம். அவருக்கு உறுதுணையாக இருக்கின்ற இயக்குனர் பெருமகனார், பல்வேறு மையங்களுடைய அமைப்பாளர் பெருமக்கள், பேராசிரியர் பெருமக்கள், இன்று இணையத்தில் எழுந்தருளி திருமுறை விண்ணப்பம் செய்த அடியனுடைய புதல்வி காஞ்சி கலைவாணி அம்மா அவர்கள், சின்னமனூர் உமாமகேஸ்வரி அம்மா அவர்கள், இணையத்தை இயக்கிக் கொண்டிருக்கின்ற அடியனுடைய துணைவியார் மற்றும் எழுந்தருள் இருக்கின்ற அடியார் பெருமக்கள் அத்தனை பேருடைய திருவடிகளை போற்றி வணங்கி மாபாடியம் பேருரை கடந்த வகுப்பிலே அறிமுகமாகவும் சிறப்பு பாயிரத்திலே ஒரு சில வரிகளையும் சிந்தித்தோம். மாபாடியம் என்பது சிவஞான போதம் என்ற அருட்பிரகாச நூல் குடத்துக்குள் இருப்பது போன்று, அருட்பிரகாசம் குடத்தில் இருப்பது போன்று மக்களை முழுமையாக சென்றடைய முடியாமல் இருக்குமோ என்று அஞ்சி சுவாமிகள் அந்த விளக்கை எடுத்து குன்றில் உயரத்திலே வைத்தார். அவ்வளவுதான், விளக்குல எந்த சேஞ்சும் பண்ணல, விளக்குல எந்த மாற்றமும் இல்லை. அப்படியே விளக்கை எடுத்தாரு, எடுத்து குன்றில் வைக்கிறார். அதான் மாபாடியம். குன்றில் வைக்கும் போது உலகத்தார் அனைவருக்கும் அந்த பிரகாசம் வெளிச்சமாக தெரிகிறது, மெய்ப்பொருளை உணர வைக்கிறது. ஆக இவர் செய்தது குடத்தில் இருந்த சிவஞான போதத்தை எடுத்து அருள் பிரகாசத்தை எடுத்து வெளியில வைக்கிறார். அவ்வளவுதான், குளத்துக்குள்ள ஒரு விளக்கு இருக்கா, எடுத்து வெளியில வச்சா உலகம் போதும் தெரியும். அதுதான் இவர் செய்த பெரிய உரை. அதற்கு இவர் எடுத்துக்கொண்டது நிறைய நூல்களை ஆதாரமாக வைத்து நமக்கு விரிவுரை உதாரணங்களை சொல்கிறார். சிவஞான போதத்தில் எந்த விதமான இதுவும் கிடையாது, சேஞ்ச் எதுவும் கிடையாது, அப்படியே எடுத்து வெளியில் வைக்கிறார். அதுக்கு பல உதாரணங்களை தேடி தேடி சொல்கிறார். இதான் வந்து பேருரை. அந்தவங்களே சிறப்பு பாயிரத்திலே நாம் கடந்த வகுப்பிலே மலர் தலை உலகின் மாயுருள் தூமிய பலர் புகழ் ஞாயிறு படரின் அல்லதை காண்டல் சொல்லா கண்போ. இதுவரைக்கும் நம்ம சிந்திச்சோம், உலகத்தில் ஒரு பெரிய இருட்டு இருக்கு, அதை போக்குவதற்கு சூரியன் வருது. அந்த சூரியனால மூணு பயன்றாரு. முதலில் இருளை போக்குவது முதல் பயன்னாரு. இரண்டாவது பையன் பொருளை ஐயத்தோடு காட்டும். யாரோ ஒருத்தன் வராயா அப்படின்னு காட்டும். தூரத்தில் நாம் இருப்போம், அவனும் தூரத்தில் இருப்போம், யாரோ ஒருத்தன் வரா தெரியலையே. அதுவும் சூரியனுடைய பயன்தான். அது நிருவிகற்ப காட்சி என்று சொல்றாங்க. நிருவிகற்ப காட்சி, ஐயம் எல்லாம் இருக்கும், அதில் தெளிவு இருக்காது. மூன்றாவது சூரியனுடைய பயன் என்ன அப்படின்னா சவிகற்ப காட்சி, ஐயம் இல்லாமல் வர்றவர் கண முருகப்பன் ஐயா, நெய்வேலி அவர் சித்தாந்த பேராசிரியர், அவ்வளவு பட்டியலையும் நமக்கு தெளிவுபடுத்தக்கூடியது, அவ்வளவு விவரமாக தெரியும். அதான் சவிகற்ப காட்சி என்று.
ஐயம் திருபி இன்றி அந்த பொருளை நமக்கு காட்டும். அதுபோலத்தான் மெய்ப்பொருளாகிய சிவத்தை காட்டுகின்ற நூல்தான் சிவஞான போதம். எப்படி அந்த துமி இருள், துமின கெடுதல், சூரியன் வந்தவுடன் இருள் கெடுகிறதோ, அதுபோல இந்த சிவஞான போதம் நூலை பார்த்தவுடன் உயிருக்கான ஆணவம் கெடுகிறது என்று இங்கே பொருள். அந்த வகையிலே நாம் சூரியனுடைய பயனை, மூன்று பயனை சிந்தித்து அந்த மூன்று வரிகளுக்கான சிறப்பு பாயம் முனிவர் சொன்ன அந்த அற்புதமான விளக்கங்களையும் கூடுதலாக சிந்தித்து அந்த சிறப்பு பாயிரத்தினுடைய மீத பகுதிகளை முழுமையாக இன்று சிந்தித்து நிறைவு செய்கிறோம். ஒரு விஷயத்தை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். சிவஞான மாபாடியம் ஒரு பெரிய கடல். சிவஞான போதத்தை ஒரு கண்ணாடியில் வச்சு பார்த்தீங்கன்னா சின்னதாக தெரியும். அந்த கண்ணாடியை உயரமாக தூக்கிட்டு தூக்கிட்டு போனீங்கன்னா பெருசு பெருசாக தெரியும், விரிச்சு விரிச்சு தெரியும். உலகத்தில் ஒரு கண்ணாடியை ஒரு இடத்துல வைங்க, 10 மீட்டர் உயரத்தில் வச்சிங்கன்னா அந்த இடத்துல இருக்கிறது மட்டும்தான் தெரியும். 100 மீட்டர் உயரத்தில் வச்சிங்கன்னா இன்னும் நிறைய தெரியும். உயர போக 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 அண்ட சராசரமும் நமக்கு தெரியும் ஒரு கண்ணாடியில். அதுபோல சிவஞான போதம் என்ற நூல் நமக்கு கண்ணாடி போன்று அத்தனை மெய்ப்பொருளையும் நமக்கு விளக்குவார். முப்பொருளின் உண்மையை விளக்கி விரித்து கொண்டே செல்கிறது. அதை குன்றில் விளக்காக மாற்றி நமக்கு தருகிறார் சுவாமிகள். ஆகவே அந்த சிறப்பு பாயிரத்தில் இருக்கக்கூடிய எஞ்சிய பகுதிகளை இப்பொழுது நாம் சிந்திக்க இருக்கிறோம். பெரும்பயக்கடவுளின் கண்டு கண்கிருள் தீர்ந்து, கண்ணுடைய இருள் தீர்கிறது, அதுதான் இப்ப சிந்திக்க இருக்கிறோம். பெரும்பயக்கடவுளினால் கடவுளை கண்டவுடன் கண்ணில் கரைந்து நீர் கரைந்து நீர் தீர்கிறது என்று சாமி சொல்றார். இந்த சிறப்பு பாயிரத்திலே பெருமானுடைய பெருமையை சொல்கிறார். மெய்ப்பொருளாகிய சிவபெரும்பொருளை நாம் உணர்ந்த மாத்திரத்திலேயே கண்ணில் நீர் கரைந்து ஓடுகிறது, அதனால் ஆணவமும் கரைந்து ஓடுகிறது என்பதுதான் இதிலே பொருள். கண்ணில் நீர் கரைய ஆணவம் நம்மை விட்டு கரைகிறது. பெரும் பெரும் பெயர் கடவுளினால் அந்த எப்படி சூரியனை நாம் பார்த்த மாத்திரத்திலேயே இருள் போகிறதோ, அதே போல கண்ட மாத்திரத்திலே கண்ணில் நீர் கசிந்து கரைகிறது. அதைத்தான் இப்படி சொல்றார். பெரும் பெயர் கடவுள், மாமுனிவர் சொல்றார் மாபாடி பேரூரை. கடவுள் என்பதற்கு நேயம் என்று ஒரு பொருள் உண்டு. ஞானமே நேயம், நேயம் அழிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரணென தொழுமே. நேயம் என்றால் சிவபெருமானுக்கு ஒரு பொருள், அவர் மீது அன்பு வைத்தவரைத்தான் நேயம் அழிந்தவர் என்று குறிப்பிடுகிறார். நேயமே கடவுள், கடவுளே நேயம். இங்கே பெரும் பெயர் என்பது மகா சிவ வாக்கியத்தை தான் குறிப்பிடுகிறார் சுவாமி. பெரும் பெயர் கடவுள், மகா சிவ வாக்கியம். நமக்கு சிவவாக்கியமாக எது என்றால், மகா சிவ வாக்கியம் என்றால் அஞ்செழுத்து தான் நமக்கு மகா சிவ வாக்கியம். அந்த அஞ்செழுத்து மகா வாக்கியமாக உயிர்களுக்கு இறைவன் அருள் இருக்கிறார். அதற்குரிய கடவுள் சிவபெரும்பாருள். உயிருக்கு அறிவு நிகழ வேண்டும் என்றால் மூன்று விஷயங்கள் நடக்க வேண்டும். உயிருக்கு அறிவு நிகழணும், எனக்கு அறிவு வேலை செய்யணும் அப்படின்னா அறிவை ஒன்று ஒருத்தர் இருக்கணும், உயிர் ஒன்று இருக்கணும், அப்பதான் அறிவு விளக்கம் ஏற்படும். அறிகிறதுக்கு உயிர்னு ஒன்று இருந்தால் தானே அறிவு விளக்கம் ஏற்படும். அறிபவன் இருக்க வேண்டும், அப்புறம் அந்த பக்கம் ஒரு பொருள் இருக்கணும். அறியப்படும் பொருள் இருக்க வேண்டும். அங்கே சிவபரம்பொருள், இங்கே உயிர். இதுதான் சிவபரம்பொருளை நாம் அறியிருக்கணும். இப்போ ஒரு டம்ளரை நாம் பார்க்கணும்னா பார்க்கறதுக்கு ஒரு ஆள் இருக்கணும், டம்ளர்னு ஒரு பொருள் இருக்கணும். அதே போல பார்ப்பதற்கு உயிர் இருக்க வேண்டும், பார்க்கப்படும் பொருளாக இறைவன் இருக்க வேண்டும். அறிபவன், அறியப்படும் பொருள், இது ரெண்டு. மூணாவது
நிகழும் அறிவு, அறிவு நிகழ்து. ஆகா இது டம்ளரு, இது சடப்பொருள். ஆகா இது மெய்ப்பொருள் பரம்பொருள். அஞ்ஞான அகன்று மெய்ஞானத்தை பெற்ற நிலையிலே இது மெய்ப்பொருள் என்று உணர்வார். அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லது. ஒரு அறிபவன் ஒரு பொருளை பார்த்து விட்டால் அங்கே அறிவு நிகழ்வு ஏற்படுகிறது. இதுதான் மூன்றாவது. இது என்ன பொருள், இது எது, இது தள்ள வேண்டிய பொருளா அல்லது கொள்ள வேண்டிய பொருளா என்பதை அறிகிறோம். அறிவு உயிருக்கு நிகழ மூன்று வேண்டும். அது ஒன்று உயிர், அறிவம் அறிய அறியும் பொருள். ரெண்டு அறியப்படும் பொருள் என்று ஒன்று இருக்க வேண்டும். மூணு அங்கே நிகழ்கின்ற அறிவு, அதுதான் மூணாவது. அதான் பலன், ரிசல்ட். இறைவனை பார்க்கிறது உயிர் என்பதுதான் ரிசல்ட். இவற்றுள் மேலானது கடவுளே. உயிருக்கு இவ்வளவு நிகழ்ந்தாலும் எல்லாவற்றையும் கடந்து நிற்பது கடவுள். அனைத்தையும் கடந்து நிற்பவன் கடவுள். அனைத்திற்கும் மேலானவன், அறியப்படும் பொருள் அறியும் பொருள் அனைத்தையும் கடந்து நிற்பவன், இன்னதன்மை என்று அறிவுண்ணாதவன், என்னதற்கு எட்டாதவன் கடவுள். அனைத்தையும் கடந்தும் அனைத்திற்கும் உள்ளாகவும் இருக்கிறான் சிவபெருமான். அனைத்தையும் கடந்து சொருப நிலையிலும் அனைத்திலும் கலந்து சக்தியாக தடத்த நிலையிலும் இறைவன் இருக்கிறான். ஆக ரெண்டு நிலை இறைவன். ஐந்தெழுத்தின் உயர்வை நம்மளுடைய திருவருள் பயனில் உமாபதியார் அருள் இருக்கிறார். அருள் நூலும் ஆரணமும் எல்லா நூல்களும் ஆகமும் எல்லாமே அஞ்செழுத்து என்று அதில் பாடியிருக்கார். ஆகமங்கள் எத்தனை நீ என்ன சொன்னாலும் அதெல்லாம் அஞ்செழுத்துக்கு உட்பட்டவை. அப்ப சிவவாக்கியம் எதுனா அஞ்செழுத்து என்று சொல்லி இந்த பெரும் பெயர் கடவுள் என்பது, இந்த பெரும் பெயர் என்பது பெரும் பெயர் கூடிய கடவுள் அஞ்செழுத்துக்கு உரியவன் சிவபெருமான். அந்த பெரும் வாக்கியத்தை நாம் சொன்னால் உய்வு பெறுவோம் என்பதைத்தான் அந்த ஐந்தெழுத்தாலே பெருமானை போற்றி கண்ணீர் கரைய கண்ணீர் தீர மெய்ப்பொருளை காண்போம் என்பதுதான் இந்த மெய்கண்டார் அருளிய இந்த சிவஞான போதம். நம்மை பெருவாக்கியமாகிய அந்த அஞ்சலத்தை சொல்லி பெருமானிடத்திலே கரைந்து இந்த சிவஞான போதத்தால் மெய்ப்பொருளை உணர்வோம் என்பதுதான் இந்த பெரும்பய கடவுள் என்று சொல்லுகிறார் ஐந்தெழுத்துக்குரியவன். பெரும்பயர் கடவுளின் கண்டு கண் இருள் தீர்ந்து. அடுத்ததாக பேருரையிலே அடுத்த சொற்றொடரை எடுத்துக்கொள்கிறார் சுவாமிகள். அருந்துயர் குரம்பையின் ஆமா நாடி. குரம்பின உடம்பு, அருந்துயர்னா மேலான துன்பங்களை இந்த உடம்பு மூலமாக அனுபவிக்கிறோம். இந்த உடம்பு இன்பத்திற்கு மட்டும் நினைச்சக்கூடாது, கடுமையான துன்பத்தையும் அனுபவிப்பதற்கு இந்த உடம்பு தான். இப்ப நம்ம நல்லா இருக்கிற வரைக்கும் நமக்கு ஒன்றும் தெரியாது. இறைவனுடைய கருணையால நம்ம நல்லா இருக்கோம். ஒரு சிலர் இறைவனுடைய கருணை அறக்கருணைக்கு பதிலாக மறக்கருணை, அவர்கள் ரொம்ப துன்பப்படுவாங்க. அதெல்லாம் பார்த்தா நம்மளாம் எவ்வளவோ நல்லா வச்சிருக்காரு இறைவன். அப்படிதான் நம்ம நினைக்கிறோம். இறைவன் கருணையால் நம்ம எல்லாம் நல்லா வச்சிருக்கோம். அவன் நல்லா இருக்கா, இவன் நல்லா இருக்கா, நான் நல்லா இல்லைன்னு நினைக்கக்கூடாது, அப்படியே போயிடும். ஆனால் இறைவன் எல்லோரையும் நன்றாக வைத்திருக்கான். ஆக அவன் செய்கின்ற இரண்டு கருணையுமே கருணை தான். அறக்கருணையும் கருணை தான், மறக்கருணையும் கருணை. அருந்துயர் குரம்பையும் ஆன்மா நாடி. நாடி என்றால் தேடி போறது, ஈர்க்கப்பட்டு போறது நாடுதல். ஆன்மா நாடி போகுது. எதை பயன்படுத்தினா உடம்பை பயன்படுத்தி, எதை நாடி போகிறதுனா இறைவனை நாடி போகிறது. இறைவனை காண வேண்டும் என்று நாடி போகிறது. உயிரை காண வேண்டும், இறைவனை காண வேண்டும். நான் யார், இறைவன் யார் என மூணுமே முப்பொருளுமே உருவம் கிடையாது. நான் எப்படி அதை பார்க்கறது? ஆக இந்த உடம்பை வைத்து கொண்டு, உடம்பை வைத்து இறைவனை காணுதல், உடம்பை பயன்படுத்தி இறைவனை காணுதல் தான் ஆன்மா நாடி என்று சொல்கிறோம். உடம்பு என்ற சாதனம், ஏழாம் சூத்திரம் உடம்பு சாதனம், எட்டாம் சூத்திரம் குருநாதர் சாதனம், ஒன்பதாம் சூத்திரம் திருவருள் சாதனம், பத்தாம் சூத்திரம் பலன்,
மும்மால நீக்கம் 16 சூத்திரம் இறைவனோடு கலத்தல், 12 சூத்திரம் கலந்தாலும் உலகத்தில் இருக்கும் பொழுது அந்த மீண்டும் உலக வாசனை தாக்கி விடாமல் இருப்பதற்கு அடியார்களும் கோயிலும் தரிசனம் செய்ய வேண்டும். அருந்து எற்குரம்பையும் அமநாடி. இங்க குரம்பைக்கு மூலக்கூறு எது அப்படின்னா, இந்த உடம்புக்கு எது முக்கியம் அப்படின்னா, தனு கரண போகணும் போகம். தனு உடம்பு, கரணம் உடம்புல இருக்கிற கருவி, கண்ணு காது மூக்கு கை காலு மனம் புத்தி அகங்காரம் கருவி புறக்கருவி. தனு கரணம் புவனம் வாழ்கின்ற உலகம். போகம் வெறும் உலகத்தை வச்சு என்ன பண்றது, அம்மா அப்பா தண்ணி அண்ணன் தங்கச்சி மாமன் மச்சான் உறவுகள் நண்பர்கள் காரு பங்களா தோட்டம் தொடர்பு உலகம், இதெல்லாம் உலக போகம். இந்த அருந்தியர் குரம்பை நான்கு கூறுகளாக இருக்கிறது. இந்த உடம்பு நான்கு கூறுகளாக கள்ளப்புல குரம்பை என்று மாணிக்கவாசர் சொல்றார். இது மயக்கத்தை தருகின்ற உடம்பு, போகத்தை தருகின்ற உடம்பு, அழியக்கூடியது நிலையற்றது, கள்ளப்புல குரம்பை என்று அதுக்கு பொருள் சொல்றார். அந்த கட்டு அழிக்க வல்லானே என்று மாணிக்கவாசர் சொல், கள்ளப்புல குரம்பை கட்டு அழிக்க வல்ல. அதே போல இங்கே சுவாமிகள் என்ன சொல்றாரு, தனுகரண புவன போகம் என்னை சேர்ந்த நான்கு கூறுகள் தான் உடம்பு. அந்த உடம்பை 16 சொற்களை சொல்லி 14 வகையில இந்த உடம்பு இறைவனை நாடி செல்கிறது என்று விளக்கம் அளிக்கிறார் சாமி. 14 சொற்களில் உடம்பால் ஆன்மாவை நாடுவது எவ்வாறு என்கிறார். ஆன்மாவையும் இறைவனையும், ஆன்மா மட்டும் நம்ம நாட போறதில்லை, முதல்ல நான் யாருன்னு கத்துக்கிறோம், அடுத்தது அதை வைத்து இறைவன் யாருன்னு கத்துக்கிறோம். உடம்பால் முதலில் ஆன்மாவை அறிந்து, நான் யாருன்னு அறிந்து, உடம்பை கொண்டு அறிந்து, அதன் மூலமாக இறைவனை அறிதல். ஏன்னா கண்ணுக்கு புலப்படாத பொருள் இல்லையா, கண்ணால் எப்படி பார்க்க முடியும், இது அழியக்கூடிய பொருள். அப்போ உயிர் அழியாத பொருள், இறைவனும் அறியாத பொருள். ஒரு அறிய முடியா மறைந்திருக்கக்கூடிய பொருளை, அதை உயிர் போல ஒரு மறைந்திருக்கக்கூடிய ஒரு பொருளாலைத்தான் நம்ம பார்க்க முடியும். இதுக்கும் உருவம் இல்லை, அதுக்கு உருவம் இல்லை, கண்ணுக்கு உருவம் அழியக்கூடியது. அதால உருவமற்ற இந்த இறைவனை காண முடியுமா, முடியாது. ஆக 14 சொற்களில் உடம்பால் ஆன்மாவை நாடுவது எவ்வாறு என்பதுதான் இந்த பகுதியினுடைய அருந்துயர் குரம்பையின் ஆன்மா நாடு. எப்படியாக ஆன்மா 14 நிலைகளில் காண்கிறது என்பதை இப்ப பார்க்க போறோம். உடம்பு அறிவற்றது முதல் பாயிண்ட். உடம்பு அறிவற்றது, ஆனால் உடம்பின் வேறாய் உயிர் உள்ளது. முதல்ல இதை சொல்றார், எப்படி உடம்பின் வேறாய் உயிர் உள்ளது, மூக்கையும் வாயை நல்லா பொத்துனீங்கன்னா தெரியும், உடம்பு தனியா பிரிஞ்சிடும், உயிர் தனியா பிரிஞ்சிடும். அப்ப உடம்பு வேற உயிர் வேற, செத்த பணத்துல உயிர் இருக்காது, வெளில வந்துருச்சு, உடம்பு விட்டு உடம்பு கூட்டை விட்டு வெளியில வந்துருச்சு உயிர். ஆகவே எப்படி முட்டைக்குள்ள இருந்து இதர சத்துக்களை எல்லாம் உடம்பாக மாற்றி உயிர் அதுக்குள்ள போய் உட்கார்ந்ததோ, அதுபோல நாமும் இந்த அண்ட சராசர பூமியில இதர சத்துக்களை எல்லாம் எடுத்து நாமளும் உடம்ப உயிர் அந்த உடம்பு கூட்ட உற்பத்தி நாமளும் அதுக்குள்ள போய் உட்கார்ந்துடும். இறைவன் கருணையா, இறைவனுடைய ஏற்பாட்டா. உடம்பு அறிவற்றது, உடம்பின் வேறாய் உயிர் உள்ளது, இதான் முதல் சொல். ரெண்டாவது, ஒவ்வொரு உடம்பிலும் உள்ள ஆன்மா தனித்தனி இன்பத்தையும் தனித்தனி துன்பத்தையும் அனுபவிக்கிறது. கணவன் மனைவியா இருக்கலாம், அதை பற்றி பிரச்சனை இல்லை. இவனுக்கு இவனுக்கு உடம்பு சரியில்லையன்றதுக்காக நான் அந்த இதை வாங்கிக்க முடியுமான்னா முடியாது, அவன் தான் அனுபவிக்கணும். அதுபோல
எவ்வளவு உடம்புக்கு நமக்கு சரியில்லைன்னா நம்ம தான் அனுபவிக்கணும். அவங்க வருத்தம் தான் பண்ண முடியும், ஹெல்ப்பு தான் பண்ணலாம், வேற ஒன்றும் பண்ண முடியாது. கர்மவினையை அனுபவிக்கணும் நாம தான். அதைத்தான் சாமி இங்கே குறிப்பிடுகின்றார். இங்கே அவரவருக்கு தனித்தனி இன்பம், தனித்தனி துன்பம் அவரவர் உடம்பை வைத்து ஆன்மா அனுபவிக்கிறது என்று இங்கே குறிப்பிடுகிறார். மூன்றாவது, உயிர்கள் உடம்பில் கட்டுப்பட்டு நிற்கின்றன. உடம்புக்குள்ள அப்படியே அடக்கி வச்சிருக்கு, உடம்புக்குள்ள உயிர் அடங்கி இருக்கு. எப்படி பஸ்ல போய் குண்டு ஆள் எப்படி ஒரு சீட்ல போய் உட்கார்ந்தானா, அடங்கி உட்கார்ந்துருப்பான், எந்த செயல்பாடு இல்லை. அட்டை நம்மளை நகர்த்தி உட்கார்ந்து அமைக்கி பிடிச்சோம்னா ஒன்றும் இல்லை, அடங்கி தான் இருக்க முடியும். அது மாதிரிதான் உயிர்கள் உடம்பில் கட்டுப்பட்டு நிற்கின்றன, ஒரு காலத்தில் கட்டு நீங்குகின்றன. அதுபோல அதற்கு முன்பு கட்டுப்படாத நிலை அனாதியே இருந்து உயிரை கட்டி இருத்தல் வேண்டும். அனாதியே சிவபெருமான் உயிரை கட்டி வைத்திருக்கிறார், கட்டில் வச்சிருக்கார். அனாதியே ஆணவ மலம் இருக்கு, அதோடு அனாதியே மாயையும் கொடுத்து அனாதியே கட்டி வச்சிருக்கார் இந்த உடம்புக்குள்ளே அப்படின்றத சொல்றார். அதற்கு முன் கட்டுப்படாத நிலை அனாதியே இருந்து உயிரை அனாதியே கட்டி இருத்தல் வேண்டும். நாலாவது பாயிண்ட் சொல்றார், அதனால் ஆன்மாவிற்கு மூன்று நிலை. என்ன? அனாதி நிலை, கேவல நிலை. அது என்னன்னா உடம்பு பெறாத நிலை, கேவலம், முழு அறியாமையில் மூழ்கியிருந்த நிலை. உடம்பே இல்லாத பெறாத நிலை, அறியாமையில் மூழ்கியிருந்த நிலை, உயிருக்கான கேவல நிலை. இறைவனுடைய கருணையால் கேவலத்திலிருந்து உடம்பை கொடுத்து மீட்டார். அத மும்மல கட்டு நிலை சகலம், பிறவியில் உள்ள நிலை, பிறவிக்கு வந்த நிலை. மும்மல கட்டு நிலை. அடுத்ததாக இப்போ சுத்த நிலை. நாம் எப்படி சைவ சித்தாந்தெல்லாம் கேட்டு திருமுறைகள்லாம் பாடி இறைவனை அடைய வேண்டும் என்ற வேட்கையோடு இருக்கிறோமோ இதுக்கு பேர் சுத்த நிலை. கட்டு விடுபட்ட நிலை, கட்டு விடுபட்ட நிலை, சுத்த நிலை. இவ்வாறாக ஆன்மாவிற்கு மூன்று நிலை உண்டு, கேவலம், சகலம், சுத்தம் என்று சொல்லி ஐந்தாவது நிலையை இங்கே குறிப்பிடுகிறார் சுவாமி. அதனால் உயிருக்கு ஐந்து அவத்தை உண்டு. உடம்புக்குள்ள உயிர் இருந்தாலே அவத்தைப்படும் என்று அது பொருள். அந்த நிலை மாறுபடும், தூக்கிற நிலை, தூங்குற நிலை, இன்பத்தை அனுபவிக்கிற நிலை, சோகத்தில் இருக்கிற நிலை, கனவு நிலை, இப்படி ஐந்து நிலைகளை இங்கே குறிப்பிடுகிறார். நெற்றிக்கு நேர், கண்டம், இதயஸ்தானம், உந்திஸ்தானம், மூலாதார் என்ற ஐந்து இடத்தில் உயிர் செல்லும் பொழுது உயிர் எந்த நிலையில் இந்த உடம்போடு இருக்கும் என்பதுதான் அவத்தை. ஒரு நேரம் நான் பிரிஸ்காக இருக்கும், காலை எழுந்திரிச்ச உடனே நைட்டு போய் எழுந்திரிச்சா நம்மளால் முடியவே முடியாது, போய் படுத்துவோம். காலையிலிருந்து பிரிஸ்க்கு நைட் இருக்காது, எப்படா விடுவாங்க, போய் படுப்போம். அப்போ உயிரின் நிலை மாறுபடுகிறது உடம்பில், ஐந்து அவத்தைப்படும் என்று இங்கே குறிப்பிடுகிறார். அதனால ஆறு, நனவு நிலையிலும் நினைப்பு மாறி மாறி வருவதால் ஐந்து நிலையும் உண்டு. நம்ம இப்போ நல்லா தான் இருக்கோம், நினைவு மாறி மாறி வருது, அதுவோ இதுவோ அதுவோ இதுவோ. அதனால அஞ்சு அவத்தைப்படும் என்பதை உறுதி செய்கிறார். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏழாவது நிலை, உயிர் உடம்பில் கட்டுப்பட்டு நிற்பதால் இதை இணைக்க ஒருவன் வேண்டும். உடம்பையும் உயிரையும் இணைக்கிறதுக்கு ஒரு ஒருத்தர் வேணும். ஏன்னா உடம்புக்குள்ளே போய் நானே கட்டுப்பட்டு இருக்க மாட்டேன், இந்த உயிர் போய் உடம்புக்குள்ளே போய் கட்டுப்பட்டு நானே இப்படி அடங்கியிருப்பேன்னு இருக்காது. அப்போ இது என்னன்னா இந்த உடம்பையும் உயிரையும் இணைக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும், அதான் பிரம்மா ஆன்மா, தலைமை ஆன்மா, அவன் தான் இறைவன், பர ஆன்மா இருக்க வேண்டும். பர ஆன்மா என்று ஒருவன் இருக்க வேண்டும். மாட்டையும் வண்டியையும் பூட்டினவன் ஒருத்தர் இருக்கிறான் அப்படின்றது. எட்டாவது, முத்தொழிலுக்கு அப்பாற்பட்டவன் பர ஆன்மா. முத்தொழில் பிறக்கிறது, வாழ்கிறது, சாகிறது, படைத்தல், காத்தல், ஒடுக்குதல். ஆக இந்த பிறத்தல், வாழ்தல், இறத்தலுக்கு அப்பாற்பட்டவன் சிவபெருமான். போக்கு வரவு புணர்வு இல்லா புண்ணியன்,
தான் தனியன், தாயும் இலி தந்தை இலி. அம்மா அப்பா இருந்தால் தானே பிறக்க முடியும். இவனுக்கு அம்மா அப்பா கிடையாது. தாயும் இலி தந்தை இலி தான் தனியன். போக்கு வரவு புணர்வு இல்லா புண்ணியம். புணர்வு இல்லைன்னா பிறக்க முடியாது. இதை சொல்லி முத்தொழிலுக்கு அப்பாற்பட்டவன் பர ஆன்மா என்று சொல்லி, ஒன்பதாவது, உயிரின் நல்வினை தீவினைக்கு ஏற்ப உலகிற்கு முதல் காரணம் மாயை, சக்தி துணை காரணம் இறைவன் நிமித்த காரணம் என்று சொல்கிறார். நிமித்த காரணம், ஒரு பானையை செய்யறதுக்கு ஒரு குயவன் நிமித்த காரணம் வேண்டும், முதல் காரணம் மண் வேண்டும், சக்கரம் துணை காரணம் வேண்டும். அதுபோல இந்த உலகத்தை செய்வதற்கு முதல் காரணமாக மாயையும், துணை காரணமாக தன்னிடமிருந்து வெளிப்பட்ட சக்தியையும், தன்னையே நிமித்த காரணம் குயவனாகவும் வைத்து இறைவன் இந்த உலகத்தை உற்பத்தி செய்திருக்கிறார் என்பதை இந்த உடம்பை வைத்துத்தான் ஆன்மா நாடி அறிகிறது. உலகை மாயையில் ஒடுக்குவன், எதிலிருந்து விரிச்சானோ அதில் போய் ஒடுக்குறான். ஆனால் ஒடுக்கிற யாருன்னா சங்காரன், சங்காரகாரன். ஒடுக்குறவன் யாருன்னா சிவபெருமான். சிவபெருமான் இல்லாமல் அவன் தான் படித்தான், அவன் இல்லாமல் ஒடுக்க முடியாது. அதுவே போய் விரியாது, அதுவே போய் ஒடுங்காது, சடம். பத்தாவது பாயிண்ட், இவ்வாறு செய்யும் போது இறைவனுடைய இயல்பு ஐஸ் கட்டி நீராவி, நீர் ஐஸ் கட்டி நீர் நீராவி மூன்று நிலை ஏற்படுகிறது. எப்படி ஐஸ் கட்டி அதுக்கப்புறம் நீர் அதுக்கப்புறம் நீராவி சொல்றோமோ, அதுபோல இந்த நிமித்தகாரனாகிய சிவபெருமானுக்கு சக்தியாகிய துணை காரணம் இருக்கிறது, அதே போல மண் என்ற முதல் காரணம் இருக்கிறது. அந்த நிலையிலே உலகத்தை அவன் படைத்து காத்து அடித்து செய்கின்ற இந்த வேலை, காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி வலை சிலம்ப வார்களைகள் ஆர்ப்பரவம் செய்ய என்று மாணிக்கவாசகர். அதுபோல இங்கே அந்த மூன்று நிலை அவனுக்கு ஐஸ் கட்டி, அப்புறம் தண்ணி, அதுக்கப்புறம் நீராவி போல இறைவன் உருவம் கொள்கிறான், அப்புறம் அரு உருவம் கொள்கிறான், அப்புறம் அருவம் கொள்கிறான். அப்படி மூன்று, அருவத்திலிருந்து அரு உருவம், அரு உருவத்தில் இருந்து உருவம் கொள்கிறான் என்பதை இங்கே லயம் போகம் அதிகார சிவம், லயசிவம் போக சிவம் அதிகார சிவம் என்று இறைவன் செய்கின்ற தொழிலுக்கு ஏற்ப அந்தந்த இடத்துல நீர் ஒண்ணுதான், அது ஒரு இடத்துல ஐஸ் கட்டியா இருக்குது, உருவமா இருக்குது, ஒரு இடத்துல அரு உருவம் தண்ணியா இருக்குது, ஒரு இடத்துல நீராவியா இருக்கு. ஆக நீராவியா இருக்கும் போது லயம் என்றும், நீரா இருக்கும் போது போகம் என்றும், ஐஸ் கட்டியா இருக்கும் போது அதிகாரம் என்றும், ஒவ்வொரு செயலையும் அப்படி அதி குறிப்பிடுகின்றார். அதான் லய சிவம் போக சிவம் அதிகார சிவம் என்று குறிப்பிடுகிறார். பதினோராவது பாயிண்ட் குறிப்பு, இறைவன் விருப்பு வெறுப்பு அற்று கருவி வழியாக உயிரை இன்ப துன்பத்துக்குள் நுகர செய்கிறான். கருவி வழியாக இவன் இன்னைக்கு இன்பத்தை அனுபவிக்கணும்னா கருவி வழியாக இன்பத்தை கொடுத்து அனுபவிக்கிறான். இன்னைக்கு இவன் துன்பத்தை அனுபவிக்கணும்னா அதே கருவி வழியால துன்பத்தை கொடுத்து அனுபவிக்கிறான். உடம்பால் சுகமும் உண்டு, உடம்பால் வலியும் உண்டு. குழந்தை தொட்டா சுகமா இருக்கும், ஊசியால் வச்சு ஒரு குத்து குத்துனா வலிக்கும். ஆக உடம்பை பயன்படுத்தி சுகமும் உண்டு வலியும் உண்டு, அனுபவிப்பதுதான் ஆன்மா, ஊட்டுபவன் இறைவன். இத சாக்கிய புராணத்தில் சொல்றார், செய்வினையும் செய்வானும் அதன் பயனும் கொடுப்பானும். நான்கு சொல்றார், செய்வினையும் செய்வானும் அதன் பயனும் கொடுப்பானும். செய்வினை நாம செய்கிற பாவம், செய்வான் நாம செய்கிறது, அதன் பயன் துன்பம், கொடுப்பான் சிவபெரும்பொருள்.
அற்புதமாக சொல்கிறார். ஆகவே இறைவன் விருப்பு வெறுப்பு இன்றி அவரவர் வினையை அவரவருக்கு ஊட்டுவார். 12. இவ்வாறு செய்வதால் இறைவனுக்கு விகாரம் உண்டான விகாரம் கிடையாது. இப்படி ஒருத்தனுக்கு இன்பத்தையும் ஒருத்தனுக்கு துன்பத்தையும் கொடுக்கறதுனால சிவனுக்கு ஏதாவது கெட்ட பேரோ நல்ல பேரோ வருமானா? இல்லை. ஐயோ என்ன இப்படி கொடுமைப்படுத்துகிறான், நம்ம குண்டு போட்டு ஒருத்தனை கொண்டோம்னா அது குண்டை போட்டு கொண்டுட்டானே நியாயமா? ஆனால் சிவபெருமான் விருப்பு வெறுப்பின்றி நல்லதையும் செய்கிறான் உயிர்களுக்கு, அவர்கள் திருத்தம் பெறும் பொருட்டு கெட்டதையும் செய்கிறார். ஆகவே அது எல்லாம் அப்படி செய்கிறதுனால சிவபெருமான கெட்ட பேர் வந்துருமானா? வராது. விகாரம் உண்டானா? இல்லை. 13. இறைவன் பசு பாச அறிவுக்கு அப்பாற்பட்டவன் அவனை பதிஞானத்தாலேயே காணலாம். அது என்ன பசு பாசஞானம்? கண்ணால் சிவபெருமானை பார்த்தா பாசஞானம், கருவிகரணங்களாலே இறைவனை பார்த்தால், பார்க்க வேண்டும் என்று முற்பட்டால், அறிய முற்பட்டால் அதுக்கு பேர் பாசஞானம். அதே உயிரால் பார்க்க வேண்டும் என்று பார்த்தால் அதுக்கு பேர் பசுஞானம். இது ரெண்டாலையும் இறைவனை காண முடியாது. கருவிகரணங்கள் அழியக்கூடியது, அதால் எப்படா பார்ப்போம்? உயிர் சிற்றறிவு, அதால் எப்படா பேரறிவை உணர முடியும்னா? முடியாது. அப்போ என்ன தாண்டான்னா, உயிரானது பதிஞானம் என்ற, அதாவது சூரியனிலிருந்து வெளிப்பட்ட ஒளியை பற்றி கொண்டு அதே சூரியனை காணுது. இதுதான் பதிஞானம். சூரியனிலிருந்து வெளிப்பட்ட சூரிய கதிராலேயே இந்த கண்ணானது, இவனுடைய கண்ணானது சூரியனை காண்பது தான் பதிஞானம். அதாவது இறைவனுடைய அருளாலேயே தான் இறைவனை காண முடியும் என்பதுதான் இதற்கு பொருள். ஆக பசுஞானத்தாலேயோ பாசஞானத்தாலேயோ பார்க்க முடியாத அந்த இறைவனை இறைவன் தன் அருளாலே, திருவருளாலே, பதிஞானத்தாலே இறைவனை காண முடியும். பதிஞானன்றது திருவருள், இறைவன் கொடுக்கின்ற அந்த ஞானம், அதான் பதிஞானம். அது குருநாதர் மூலமாக கிடைக்கும் நமக்கு. அதைத்தான் நீங்க சொல்ற 14. இறைவனை அறியும் ஆற்றல் ஆன்மாவிற்கு உண்டு. நிச்சயமாக இறைவனை அறியக்கூடிய ஆற்றல் ஆன்மாவிற்கு இருக்கிறதுனால தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்களும் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நான் போய் கல்லுக்கிட்ட போய் உட்காந்து இப்படியெல்லாம் நடத்தினேன் வச்சுக்காது, இறைவனை அறியுமானா? அறியாது. ஆக அறியக்கூடிய பொருளால் தான் இறைவனை அறிய முடியும். அந்த அறியக்கூடிய பொருள் தான் ஆன்மா. ஆக இப்படி ஆன்மாவை பற்றி இறைவனை நாடி செல்கின்றது. இந்த உடம்பை வைத்து கொண்டு ஆன்மா இந்த உடம்பை பற்றி கொண்டு இறைவனை நாடி அடைகிறது. அதுதான் ஆன்மா நாடி என்று இங்கே சொல்கிறார். அதுக்கு 14 பாயிண்ட்களை இங்கே சொல்லி சாமிகள் நமக்கு அருள்கிறார். அருந்துயற்குரம்பையின் ஆன்மா நாடி என்று சொல்லி அடுத்ததாக மயர்வு அற, மயர்வுன்னா மயக்கம் நமக்கு. அந்த மயர்வு அற என்ற பகுதியை நோக்கி சாமி செல்றார். அந்த ஆன்மா நாடியில இன்னும் கொஞ்சம் தொடர்ச்சியாக சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு போறாரு. ஆன்மா நாடி என்பதால் தன்னையும் தலைவனையும் முதலில் உணர வேண்டும். ஆன்மா நாடி, ஆன்மா எதை முதல்ல நாடணும்னா, முதல்ல தன்னை நாடணும், அதுக்கப்புறம் இறைவனை நாடும். அந்த தன்னை நாடி இறைவனை நாடுவதற்கு உயிருக்கு ஒரு இயல்பை சொல்லுகிறார். அதுக்கு ஒரு பொதுவாக ஒரு உதாரணத்தை சொல்லி உயிர் எப்படி காண வேண்டும் என்று இங்கே சொல்றார். ஒரு தண்ணிக்கு ஒரு இயல்பு சொல்றார். தண்ணி வந்து சூடான தண்ணி, குளிர்ந்த தண்ணி, ரெண்டு தண்ணி இருக்கு. அந்த சூடான தண்ணியை பொது இயல்பு என்றும், குளிர்ந்த பச்சை நீரை சிறப்பு என்றும் குறிப்பிடுகிறார். சிறப்பு இயல்பு என்றும் குறிப்பிடுகிறார். அது என்னடா, அது பொதுவுக்கு செயற்கை என்றும் சிறப்புக்கு இயற்கை என்றும் குறிப்பிடுறாரு.
நீருடைய தன்மை எப்பொழுதும் குளிர்ச்சி, நீருடைய தன்மை எப்பொழுதும் குளிர்ச்சி. அதை சூடு பண்ணவனே செயற்கையாக மாறி சூடாக மாறிடுச்சு, அது பொது இயல்பு என்று குறிப்பிடுகிறார். ஆனால் இயற்கை தண்ணிக்கு எது இயல்புனா, இயற்கை இயல்பு குளிர்ந்து இருக்கிறது தான். ஆனால் நான் டெம்பரவரியாக சூடை ஏற்றுனவுனே அது செயற்கையாக சூடாக மாறிடுச்சு, இதுக்கு பேர் தான் பொது இயல்பு, செயற்கை இயல்பு. அதே சூடு அது அதுக்கப்புறம் நீ சூட்டை விட்டுட்டே இறக்கி விட்டேன்னா அதுவே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி 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 அதனுடைய இயற்கை தன்மைக்கு வந்துடும். அதை சொல்ல சூடான நீர் அதுக்கு உதாரணம் ஆகந்துகம். ஆகந்துகம் செயற்கை. அதே திரும்பி தண்ணி ஆறிடுச்சு, குளிர்ந்த நீர் உரிய நேரத்தில் குளிர்தல் உண்மை இயல்பு. அதுதான் அப்படிதான் பார்க்கணும். அதிலிருந்து என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒரு தண்ணிக்கு உண்மையான இயல்பு குளிர்ந்திருக்க வேண்டும், இது உண்மை இயல்பு, சுரூப இயல்பு, சிறப்பு இயல்பு என்று இதற்கு பெயர். அதே தண்ணியை சற்று சூடு ஏற்றி விட்டோம்னா அதுக்கு பேர் செயற்கை இயல்பு அல்லது பொது இயல்பு அல்லது கலப்பு இயல்பு, சூட்டை கலந்து விட்டோம், அதுக்கு பேர் ஆகாந்துகம் என்று சமஸ்கிருதத்தில் கலந்தா கலந்துறதுக்கு பேர் ஆகாந்துகம் செயற்கைக்கு. ஆக பொது இலக்கணத்தால் உணர்ந்த பிறகே முதல்ல சூட்டை உணரணும், தண்ணி சூடா இருக்கு அப்படின்னு உணரணும், அப்புறம்தான் குளிர்ந்ததை நம்மளால உணர முடியும். அப்படி தூக்கி வச்சோம்னா அப்படி குளிரும். குளிர்ந்த நீர் மட்டும் இருந்துச்சுன்னா அந்த குளிர்ந்த நீர் தன்மையே நமக்கு தெரியாம போயிடும். முதல்ல பொய் இயல்பை சந்தித்து தான் பிறகு மெய் இயல்புக்கு வர வேண்டும். வெயிலில் போய் அலைஞ்சிட்டு தான் அப்புறம் நிழலுடைய அருமையை நமக்கு தெரியும். இதான் திருவாசகர் சொல்றார், முதல்ல பொய் பொய் காட்டி அப்புறம் மெய், பொய் அகற்றி மெய் காட்டார். உண்மை விளக்கத்தில் மனவாசகர் பொய் காட்டி பிறகு பொய் அகற்றி பிறகு மெய் காட்டி, முதல்ல பொய்யை காட்டி அப்புறம் பொய்யை அகற்றி அப்புறம் மெய் காட்டுறாரா மெய் காட்டி. அதுதான் மாணிக்கவாசகர் சொல்றார், மாலும் காட்டி பிறகு வழி காட்டி. அப்படின்னா என்ன அர்த்தம், மாலை காட்டி மயக்கத்தை காட்டி அப்புறம் பிறகும் வழி காட்டி, அந்த மயக்கத்திலிருந்து மீள்ற வழியை காட்டி இறைவனை என்ன மாலும் காட்டி வழி காட்டி பாரா உலக நெறியற கோலம் காட்டி ஆண்டானே கொடியேன் என்றோ கூடுவதே. முதல்ல மயக்கத்தை தான் சாமித்தரா, அதனால உடம்பு முதல்ல கொடுக்குறார். அந்த உடம்பு வச்சு நல்லா மயக்கம், கல்யாணம் பண்ண பிள்ளைகளை பார்க்கணும் ஆனால் எல்லாம் மயக்கம்தான். பிறகு மயக்கத்திலிருந்து மீள்கின்ற வழியையும் காட்டுகிறார் சிவகுரு. அந்த மயக்கம் இல்லாமல் இறைவனை நாம அடைய முடியாது என்று சொல்றார். முதல்ல மயக்கத்தை இருந்தால் தான் இறைவனுடைய உண்மையான தன்மையில் நம்மால் ஊற முடியும், மயக்கத்தை விட்டு வெளியே வந்து. அதனாலதான் சாமி வந்து கூட வெயிலில் அலைஞ்சாதான் மரத்தினுடைய நிழலினுடைய அருமை நமக்கு தெரியும். வெயிலே நம்ம பார்க்கலைன்னா மரத்தை பற்றி கவலையே பட மாட்டேன், வெட்டி வீழ்த்திடுவோம்ல, வெட்டி வீழ்த்து எதுக்குறாரு. அதை சொல்ற பொது இலக்கணத்தால் உணர்ந்த பிறகே மலம் நீங்கும். அதான் உலக மயக்கம் நீங்கும். படிகம் அணியின் நிறம் நீங்குவது போல, ஒரு படிகம் இருக்கு அதுக்கு மேல வேற ஏதாவது இருக்கு, அது வெளியில் நகர்த்திட்டீங்கன்னா அப்புறம் படிகம் வந்து சுத்தமான படிகம் வேற, அந்த வெளியில் கலரை எடுத்துட்டீங்கன்னா படிகம் சுத்தம். அதுபோல வீடு வேற்றில் சிவ பேரின்பம் ஒரு நாள் அடையும் இந்த உயிர். எப்படி சூடான நீர் குளிர்ந்த நீராக மாறுமோ அதுபோல உலக போகம் என்ற சூடு ஏற்றிய நாம் ஒரு நாள் அந்த சூட்டிலிருந்து இறங்கி உண்மை இயல்பாகிய இறைவனோடு கலப்போம் என்று இங்கே சொல்றார். பொதுவுக்கு ஒரு உதாரணம் மேலும் சொல்றார், ஒரு ஆடையில் அழுக்கு இருக்குது அதுக்கு பேர் பொது இலக்கணம். தண்ணியில் சூடு இருக்குது பொது இலக்கணம், ஆடையில் அழுக்கு இருக்குது பொது இலக்கணம். ஆடையில் இருக்கிற அழுக்கை நீக்கிட்ட அதனுடைய ஆடைக்கு ஒரிஜினல் ஒரிஜினாலிட்டி வந்துடுது,
பழைய நிலைமைக்கு வந்துடுது, ஒரிஜினாலிட்டி வந்துடுது, சுத்தம், சுத்தமான. இதுக்கு பேர் சிறப்பு இயல்பு. சுத்தமான உயிருக்கு இயல்பு எது என்றால் ஆன்மா இறைவனிடத்தில் போய் சேர்றது தான். ஆனால் தற்போது ஆணவத்திடம் இருக்கிறது, இதுதான் பொது இயல்பு, செயற்கை. இதுதான் நீங்க சொல்லி மேலும் அதை பற்றி சற்று விளக்கி அப்புறம்தான் மயர் வரும் என்ற ஒரு சொல்லுக்கு போறாரு. ஆகந்துகம் என்றால் செயற்கை என்றும், சகசம் என்றால் இயற்கை என்றும். இயற்கைனா எப்போதும் போகாது, செம்பு விட்டு கழும்பு எப்பவும் போகாது, உயிரை விட்டு எப்பயும் ஆணவம் போகாது. ஆகந்துகம் செயற்கை, சகசம் இயற்கை, சகசமலம் என்று நமக்கு ஆணவத்துக்கு பேர். சகசமலம் என்னைக்கும் பிரியாது. ஆக பிரபொருளோடு கூடும் போது ஆகந்துக நிலை அடைகிறது உயிரானது. பிரபொருளோடு கூடும் போது ஆகந்துக நிலை அடைகிறது. இதுதான் சிவபிரகாசம் பாடலிலே உமாபதியார் 11வது பாடலிலும் 99வது பாடலிலும் குறிப்பிடுகின்றார். ஆக முப்பொருள் இயல்பை தடத்தம் சுரூபம் என ஏன் கூற வேண்டும்? அதாவது செயற்கை இயற்கை, செயற்கைனா தடத்தம், இயற்கைனா சுரூபம் என்று பதி பசு பாசத்தை ஏன் இப்படி சொல்ல வேண்டும் என்று இங்கே சொல்றார். சுரூப நிலை, தடத்த நிலை. சுரூபம்னா உண்மை நிலை, தடத்தினா கலப்பு நிலை. ஏன் இவ்வாறு நாம் சொல்ல வேண்டும்? அது காரணம், உயிரானது சோபன முறையில், சோபனம்னா படிக்கட்டு முறையில் முன்னேறுகிறது, கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறும். ஒரே நேரத்தில் டக்குன்னு அப்படி முன்னேறி அப்படியே இறைவன் அடைகிறது இல்லை. கண்ணப்ப நாயனார் அடைஞ்சாருன்னு நீங்கள் கேட்கக்கூடாது. ஒரு வாரத்தில் அடைஞ்சாரு, அது முன் செய்த தவத்தின் ஈட்டம் என்பதை மறக்கக்கூடாது. முன் செய்த தவத்தில் ஒரு நூல் பாக்கி இருந்தது, அந்த நூலை அந்த புள்ளியை சரி செய்வதற்காக இறைவன் இங்கே கண்ணப்ப நாயனாராக அவதரித்து நம்ம காலத்தி மலை அப்பனாகவும் பொன்முகலியாறு அம்மையாகவும் அவருக்கு தெரிந்தது. சொல்றார், உயிரானது சோபன முறையில், சோபனா படிக்கட்டு கொஞ்சம் கொஞ்சமா, உயிரானது சோபன முறையில் அறிந்து கொள்வதற்காக முன்னமே உணர்த்தி அறிய வாய்ப்பில்லை. உயிருடைய இயல்பு கொஞ்சம் கொஞ்சமா தான் அறிந்து கொள்ளும். 1வது, 2வது, 3வது போய் தான் 12வது வரும், அப்புறம் தான் காலேஜ். எடுத்த உடனே பிறந்த குழந்தைக்கு காலேஜ் படிப்பை சொல்லிக் கொடுக்க முடியுமான்னா முடியாது. ஆக அறிய வாய்ப்பில்லை. அது 263வது சித்தியார் பாட்டில் சொல்றாரு, உயிரானது சோபன முறையில் தான் அறியும். இதே எப்படி அறியலாம் அப்படின்னா, தூள அருந்ததி நியாயம், தூள அருந்ததி நியாயம். வைஷ்ணர் முனிவர் இருக்காரு, அவருக்கு ஒரு நட்சத்திரம், வசிஷ்டருக்கு ஒரு பேர் நட்சத்திரம் இருக்குது வானத்தில் அவர் பேரில். அந்த நட்சத்திரத்தை அடையாளமாக வச்சு அதுக்கு பக்கத்தில் ஒரு நட்சத்திரம் இருக்கு பாரு, அதுதான் அருந்ததி நட்சத்திரம் அப்படின்னு சொல்கிற நியாயம். சென்னையில் எல்ஐசி பில்டிங் இருக்கு பாரு, அதுக்கு பின்னாடி இருக்கிறது தான் என் வீடு. ஆக அறிந்த ஒரு பொருளை வைத்துக் கொண்டு மறைந்திருக்கிற பொருளை உணர்ந்தது, இதுதான் தூள அருந்தது நியாயம். வானத்தில் போய் நம்ம தேட முடியாது. அதோ பாரு ஒரு பெரிய நட்சத்திரம், ஆமா தான் வசிஷ்டர் நட்சத்திரம் சொல்லுவாங்க, அதுக்கு பக்கத்தால பாரு கொஞ்சம் தள்ளி பாரு பின்னாடி இருக்கு பாரு, ஆமா சின்னதா தெரியுது, அதுதான் அருந்ததி நட்சத்திரம். அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து, அந்த அருந்ததியை பார்த்து தான் திருமணமே பண்ணுவாங்க. அதுதான் ஞானசம்பந்த சொல்றாரு, அந்த கல்லை மிதிச்சு அருந்ததி பார்க்கறதெல்லாம் எனக்கு வேண்டாம், கல்லூர் பெருமணம் வேண்டாம், அந்த அருந்ததி நட்சத்திரத்தை பார்த்து திருமணம் செய்கின்ற அந்த வழக்கம் எனக்கு வேண்டாம் சாமி, நான் சாமி அதெல்லாம் முடியாதுன்னாரு. நீ போய் பண்ணிட்டு தான் போகணும், தோத்ராம்பியோட தான் நீ வரணும், எல்லா அடியார்களும் சோதியில் கலந்ததுக்கு அப்புறம் நிறைவா நீ தான் வந்து கலக்கணும், அது தோத்ராம்பியோட திருமணம் பண்ணி தான் வரணும், அப்போதான் உலகத்தில் ஜெயம் நடக்கும். ஆக இல்லறத்தை அவர் இறைவனை நமக்கு தருகிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இல்லறத்தை நம்ம வந்து தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடாது, அது ஜனனத்துக்காக இறைவன் நமக்கு கொடுத்துருக்கிற உயிர்களை
அதன் மூலமாக உடம்பை தோற்றுவிப்பதற்காக இறைவன் செய்த ஏற்பாடு தான். தூள அறிந்தது நியாயம், இதுதான் அந்த தூள அறிந்தது நியாயம். அதாவது இதனுடைய கருப்பொருள் என்னவென்றால், அறிந்த பொருளில் இருந்து அறியாமல் மறைந்துள்ள பொருளை விளக்குவதுதான் தூள அறிந்தது நியாயம். அப்ப இறைவனை அறிகிறதுக்கு தூள அறிந்தது நியாயம் வேணும், உயிரை அறிவதற்கு தூள அறிந்தது நியாயம் வேணும், பாசத்தை அறிவதற்கு தூள அறிந்தது நியாயம் வேணும். இந்த உலக இருப்பை வைத்துக் கொண்டு, உலகம் இருக்குதுல பானையை பார்த்த அளவுல ஒரு குயவன் இருக்கான் அப்படின்னு நம்ம எப்படி சொல்றோமோ, அதுபோல உலகத்தை பார்த்த அளவுல உலகத்தை செய்தவனு ஒருத்தர் இருப்பான். இதான் தூள அறிந்தது நியாயம். இந்த உடம்பு இருக்குல்ல, அந்த உடம்புக்குள்ள உயிர்னு ஒன்று இருக்குல்ல, மறைஞ்சிருக்குல்ல, அந்த செயல்பாட்டை வச்சு நம்ம சொல்றோம்ல, அதுதான் தூளா இருந்தது. ஆக அறிந்தவற்றிலிருந்து அறிய முடியாமல் மறைந்திருக்கின்ற பொருளை உணர்வதே அந்த அருந்ததி நியாயம் என்று பொருள். அந்த வசிஷ்டனுடைய, அந்த வசிஷ்டர் நட்சத்திரத்திற்கு அருகாமையில் இருக்கிறது என்று நாம் சொல்வது போல, இறைவனை உலகத்தை வைத்து அளவிடுவதற்கு, இந்த இறைவனையும் உயிரையும் பாசத்தை அளவிடுவதற்கு தூள் அருந்தது நியாயம். அதுபோல இந்த ஆன்மாவானது இருக்கக்கூடிய உடம்பை வைத்து கொண்டு இறைவனை தேடி கண்டுபிடிக்கிறது. தேடி கண்டு கொண்டேன் திருமாலோடு நான்முகனும், தேடி தேடனா தேவனை என்னுள்ளே தேடி கண்டு ஆக நாடி கண்டு கொண்டது. தேடினா நம்ம தொலைக்கிறது, ஆனால் இந்த நாடுறதுக்கும் தேடுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. நாடி கண்டு கொண்டேன் என்றுதான் அது பொருள். தேடி கண்டு கொண்டேன் என்றாலும் அதை நாடி கண்டு கொண்டேன் என்றுதான் பொருள். நாடினேன், நாடிட்டு நமச்சிவாயே. ஆகவே இங்கே இந்த ஆன்மாவானது தூள அருந்ததி நியாயத்தின் அடிப்படையில் உடம்பை வைத்து கொண்டு மறைந்திருக்கக்கூடிய பதியையும் பசுவையும் அறிவதுதான், தன்னையும் அறிவதுதான், தன்னையும் தன் தலைவனையும் அறிவதுதான் இந்த தூள அருந்தது நியாயம். எங்கள் நாயகனே என்னுயிர் தலைவா என்று அறிகிறார் மாணிக்கவாசகர். அதே போல நாம் அறிவதற்காக இந்த தூள அருந்தது நியாயத்தை படிக்கிறோம். இதற்கு மேலும் ஒரு உதாரணமாக சொல்கிறார் ஞானாமிரதத்திலே அகவல் 9 மாணவர் கேள்வி கேட்பது போல் அமைத்திருக்கிறார் இந்த பாடலை. காரணம் கலரல் வேண்டுவல் அரணம் அறியோ அமலநாதல் கத்தபொரிதி புற்கலன். புற்கலன் மலத்தோடு இருக்கிற அமலன் என்று பொருள். சிவபெருமான் அமலன், நின்மலன் அமலன், ஆனால் நான் மலன். புற்கலன் அப்படின்னா மலன், அதுக்கு எதிர்மறையா இருக்கிறது அமலன். பொரிதீர புற்கலன் விழுமா புனதற்கு, அதாவது இறைவனின் மலராகவும் மலமில்லாதவனாகவும் உயிர் புற்கலனாகவும் இருக்க காரணம் என்ன? நாம் மலத்தோட இருப்பதும் இறைவன் மலமில்லாமல் இருப்பதற்கு என்ன காரணம் சாமி? அவன் பிளெயின் மரமா இருக்கிறான், நான் மட்டை உடைய மரமா இருக்கிறேன், தென்னை மட்டை மாதிரி, பனைமட்டை மாதிரி மட்டை உடைய மரம். அவனுக்கு மட்டையே இல்லை, அடையாளமே இல்லை. அதுக்கு என்ன காரணம்? தென்னை மரத்தில் மட்டை இருக்கிறது இயற்கை, பனை மரத்தில் மட்டை இருக்கிறது இயற்கை, ஆலமரத்தில் மட்டை இல்லாமல் இருப்பது இயற்கை. அதுபோலத்தான் என்று இங்கே குறிப்பிடுறார். எப்படி குறிப்பிடுறாரு? பளிங்கி இயற்கையில் ஒளி, பளிங்கிக்கு இயற்கையிலேயே ஒளி இருக்கும். செம்பில இயற்கையில் களிம்பிருக்கும். அதுபோல இயற்கையாகவே இறைவன் ஒளி பிரகாசம் உடைய மலம் இல்லாத அருள் பிரகாசன். இயற்கையாகவே எப்படி செம்புக்கு ஒளி மட்டும் இருக்குமோ அது போல இறைவனுக்கு இருக்கிறதப்பா. அதுக்கு ஒன்றும் காரண காரியம்லாம் சொல்ல முடியாது. இயற்கையிலேயே இறைவன் நின்மலம். செம்புல களிம்பு இருக்கு, இதுக்கு என்ன காரணம் சொல்லுவேன்? செம்புல களிம்பு இருக்குது, என்ன காரணம் சொல்லுவே? அது இயற்கை. அதுபோல உயிரிலேயே ஆணவம் இருக்கு, இதுவும் இயற்கை என்று சொல்லி நிறைவிச்சுக்கிறேன். ஞானாமிரதாகவல்ல இங்க சொல்றார். இருந்தாலும் நம்ம சைவ சித்தாந்தங்களை நான் ஞானாமிரத நூலை எடுத்துக்கொள்ளவில்லை. இருந்தாலும் கூட சக்தியை சிரம் என்று குறிப்பிடுவதால் எடுத்துக்கொள்ளவில்லையே தவிர அந்த நூலை யாரும் முற்றும் துறக்க தயாரில்லை. அவளும் சாத்திர கருத்துக்கு ஒரே ஒரு கருத்து, சக்தியை சடம் என்று கூறுவதனால் மட்டுமே நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை. மேலும்
ஐயத்தை எழுப்பியமானவன். மேல இப்படி நீங்க சொல்லிட்டீங்க, எனக்கு ஒரு டவுட் வருது சாமி, சொல்லுங்க என்னப்பா. செம்பு பூமியில் இருந்து வெட்டி எடுக்கப்படுகிறது. ஆமா, நிலத்தின் இயல்பினால் செம்பில் களிம்பு தோன்றிற்று எனலாமே. செம்பு சுத்தமா தான் இருக்கு, நிலத்தின் இயல்பெல்லாம் தோன்றுச்சே. அதுக்கு ஆசிரியர் உமாபதியினுடைய, உமாபதி சிவாச்சாரியருடைய கொடிக்கவி பாடலை எடுத்து உதாரணமாக சொல்லி மறுக்கிறார். இப்படி ஒரு மாணவன் கேட்பது போல ஐயத்தை எழுப்ப, அதற்கு சிவஞான முனிவர் உமாபதிய பாடலையே எடுத்துக்கொள்கிறார். அதில் கொடிக்கவியில் முதல் எடுத்தவுடனே அடிக்கிறார், ஒளிக்கும் இருளுக்கும் ஒன்றே இடமா. இப்போ இந்த இடத்துல வெளிச்சம் இருக்குது, டியூப்லைட் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா இருட்டு வந்துடும். அப்போ இருட்டுக்கும் வெளிச்சத்துக்கும் ஒன்றே இடம்தான். அதுபோல திருவுருளுக்கும் ஆணவத்திற்கும் உயிருக்கும் ஒரே இடம்தான். உயிருக்குள்ளே இருக்குது, திருவுருளும் இருக்குது ஆணவமும் இருக்குது. ஏன் நமக்கு திருவுருள் தெரியலன்னா ஆணவம் மேம்பட்டு இருக்கு தெரியல, திருவுருள் மேம்பட்டு ஆணவம் தெரியாது. அதாவது இதுதான் நம்ம திருமந்திரத்தில் ஒரு பாட்டில் சொல்றாரு, மரத்தில் மறைந்திருந்தது மகமத யானை. அதுபோல யானைக்குள்ள மரம் மறைஞ்சிருக்கு, மரத்துக்குள்ள யானை மறைஞ்சிருக்கு. மரத்தில் மறைந்திருந்தது மகமத யானை, அதே போல இந்த பரத்தில் மறைந்திருந்தது பார்பூதம். ஒரு ரெண்டு போய் இந்த யானை என்ன என்னன்னு கேட்டா, இது என்னப்பா அப்படின்னு கேட்டா, ஒருத்தன் மரம்னுவா ஒருத்தன் யானைன்னுவா. யானை தெரிஞ்சா மரம் தெரியாது, மரம் தெரிஞ்சா யானை தெரியாது. அதுபோல இந்த உலகம் பரத்துக்குள் சிவபெருமானுக்குள் மறைந்திருக்கிறது. உலகம் தெரிஞ்சா சிவன் தெரிய மாட்டார், சிவன் தெரிஞ்சா உலகம் தெரியாது. இதான் கான்செப்ட். அதுபோல இங்கே உமாபதியாரையும் இந்த பாடலை சொல்லி, ஒளிக்கும் இருளுக்கும் ஒன்றே இடம், அதே போல ஒளிக்கும் இருக்கும் இடம் கொடுத்து நிற்கும் ஒன்று மேலிட மற்றொன்று மறையும். இருள் மேலிட்டா ஒளி மறைஞ்சிரும், ஒளி மேலிட்டா இருள் மறைஞ்சிரும். ஆனாலும் ஒளிக்கு முன்னே இருள் நிற்க முடியாது. இதான் கான்செப்ட். எப்படி இருந்தாலும் சரி, ஒளி வந்துருச்சுன்னா இருள் நிற்காது, ஒளி போனாதான் இருள் மறையும். அதுதான் இங்க சொல்றார், ஒளிக்கு முன்னே இருள் நிற்காது. ஆக ஒளியை விரட்டும் ஆற்றல் இருளுக்கு இல்லை. ஒளியை விரட்டுகின்ற, திருவுருளை விரட்டுகின்ற ஆற்றல் ஆணவத்திற்கு இல்லை. திருவுருளுக்குத்தான் ஆணவத்தை விரட்டுகின்ற ஆற்றல் இருக்குதே ஒளிய, ஆணவத்திற்கு திருவுருளை விரட்டும் ஆற்றல் இல்லை. இதுதான் ஒரே உயிருக்குள்ள எப்படி ஆணவமும் எப்படி உயிரும் இருக்கிறது, ஆணவமும் எப்படி திருவருளும் இருக்கிறது என்பதை இங்கே அற்புதமாக சொல்கிறார். இதுவும் தூள அருந்ததி முறைக்கு எடுத்து காட்டு. இப்போ நம்ம சொன்னோம் பாருங்க, இதுவும் தூள, ஒன்று இருக்கும்போது ஒன்று ஏன் தெரியல, இது இருக்கிறனால அது தெரியல, அது இருக்கிறனால இது தெரியல, அப்படி சொல்கிறோம்ல அது மாதிரி. அடுத்ததாக ஒரு கேள்வியை எழுப்புகிறார். நம்மெல்லாம் கேள்வி கேட்போம்னா, கோழிக்கு முன்னாடி முட்டையா முட்டைக்கு முன்னாடி கோழியா, உடம்புனால பிறந்தமா பிறக்கிறதுனால உடம்பா அப்படின்னு கேட்குற மாதிரி கேட்குற. மலமுலராய் ஒளிந்த எல்லாம் நெல்லின் வரு தவிடு உமி போல் அனாதியாக நிறுத்திடுவர். உயிரை முதலில் பற்றியது வினையா உடம்பா? வினை பற்றியதால் தானே உடம்பு பெற்றேன், உடம்பை பெற்றதுனால தானே வினை செய்தேன், உடம்பை பெற்றதுனால தானே தவறு செய்தேன், தவறை செய்ததுனால தானே உடம்பை பெற்றேன். இதுதான் கேள்வி. விதையா மரமா? முதலில் வந்தது விதையா அல்லது மரமா? இது ஒன்ற கேள்வி. அதுக்கு சுவாமிகள் சொல்கிறார், நெல் உள்ள போதே முளையும் தவிடும் உள்ளது. நெல் எப்ப இருந்ததோ அப்பயே முளையும் தவிடு, அதுக்கு முளைக்கிற ஆற்றல் இருந்தது. அப்படி நெல் எப்ப வந்ததோ அப்பயே அது முளைக்கிற மரமா முளைக்கிற ஆற்றல் இருந்தது.
மரத்திலிருந்து நெல் வந்ததுக்கு அப்புறம் அந்த விதை வந்ததுக்கு அப்புறம் முளைக்கணும்னு கிடையாது. விதை எப்போ வந்ததோ அப்பயே முளைக்கின்ற ஆற்றல் அதுக்கு இருக்கு. எப்போ தோணும், எப்போ இருந்ததோ அப்பயே அதுக்கு முளைக்கிற ஆற்றல் இருக்கு என்பதைத்தான் நீங்க சொல்றாரு. மரமா வந்து அதுக்கப்புறம் அது கீழே விழுந்து அதை எடுத்து வைக்கணும்னு அவசியம் இல்லை. எப்படி நெல்லுக்கு முளையும் தவிடும் உமியும் இருக்கிறதோ, இயற்கையாகவே முளைக்கின்ற ஆற்றல் இருக்கிறதோ அதை போல இருக்கும் உண்டு என்னங்க சொல்லி, நெல் உள்ள போதே முளையும் தவிடும் இருப்பது போல என ஆசிரியர் குறிப்பிடுகிறார். இந்த வினாவிடை வரம்பின்றி போய்கிட்டே இருக்கும். இப்படி ஒரு கேள்வி கேட்டால் வரம்பின்றி ஓடிக்கொண்டே இருக்கும். இந்த ஓடிக்கொண்டே இருப்பதற்கு அனவத்தை, அனவத்தை எனப்படும் இந்த செயலுக்கு அனவத்தை என்று பேர். கேள்வி மேல கேள்வி போய்கிட்டே இருக்கும், முடிவு இருக்காது. விதையா மரமா, மரமா விதை. ஆக இரு இயல்பு மற்றும் இறைவனை அறிய ஆன்மா மலநீக்கம் பெற வேண்டும். நிச்சயமாக இறைவனை அறிய வேண்டும் என்றால் மலநீக்கம் பெற வேண்டும். அதற்கு உயிர் நின்ற ஆன்மா நாடி அறிதல் வேண்டும். உயிரில் நின்று, இந்த உடம்புல நின்று, உயிரானது நின்று ஆன்மா நாடி இறைவனை அறிதல் வேண்டும். உடம்புக்குள்ள உயிர் நின்று நாடி அறிய வேண்டும். அதாவது உடம்புக்குள்ள நின்றதுக்கு அப்புறம் இறைவனை நினைச்சு உருகி கிரிகி கசிந்து உருகிறது தான் பாடுறது தேவாரம். இதெல்லாம் நாடி அறிய வேண்டும் என்று சொல்றார். அதற்கு உடலில் நின்று ஆன்மா நாடி அறிதல் வேண்டும் என்ற அற்புதமாக கூறி, அடுத்ததாக இங்கே இரண்டாவது சிறப்பு பாயிரத்தினுடைய தொடர்ச்சியாக மயர் வர என்று ஆரம்பிக்கிறார். இப்போதான் இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது என்னன்னா ஆன்மா நாடி என்பதற்காகத்தான் இவ்வளவு நேரம் பார்த்தோம். இப்ப சிறப்பு பாயிரத்தில் மயர் வருதல் என்று குறிப்பிடுகிறார். மயர்னா நமக்கு தான் மயக்கம் அறுதல், அதான் வேற ஒன்றும் இல்லை. உலக மயக்கத்தை தான் இங்கே சொல்றார். மயர் வர நந்தி முனி கனத்தளித்த உயர் சிவஞான போதம் உரைத்தோ. மயர் அறுதல் அதுக்கு பேர் உரை சாமி சொல்றாங்க. மயக்கம் தீர்தல் நூலினுடைய பயன் இறைவனை அறிந்ததால் மயக்கம் தீரும். இந்த ரெண்டையும் குறிப்பிட்டார். மயக்கம் தீர்தல் அப்படின்னா இந்த நூலை படிக்கிறதுனால நமக்கு என்ன பயன் அப்படின்னா, இறைவனை அறிந்ததால் மயக்கம் தீரும். இறைவனே நமக்கு கிடைச்சதுக்கு அப்புறம், அதாவது நம்ம சொல்லுவோம் பாருங்க, ராஜா கிட்ட போய் என்னடா கேட்கணும், அது வேணும் இது வேணும் அது வேணும்னு கேட்கக்கூடாது. உன் பொண்ணே எனக்கு கட்டி கொடுத்துருன்னு கேட்டோம்னு வச்சுக்கோங்க, அத்தனை அரசாட்சியிலிருந்து அத்தனை சொத்தும் அவனுக்கு வந்துடும். அதுபோல உலகத்தில் அது வேணும் இது வேணுன்ற மயக்கெல்லாம் போய் சாமி நீயே எனக்கு வேணும், உன்னைத்தா தந்தது உந்தன்னை கொந்தது என் தன்னை, இறைவனை அறிந்தவுடன் இந்த உலக மயக்கம்லாம் நம்மை விட்டு நீங்கும் என்பதுதான் இங்கே குறிப்பிடுகிறார். ஆக இதை கொண்டு கூட்டி நாம் படிக்க வேண்டும் என்று சுவாமிகள் கொண்டு கூட்டியும் படிக்கிறார்கள். நாடி கண்டு மயர்வர அளித்த சிவஞான போதம், நாடி கண்டு மயர்வர அளித்த சிவஞான போதம் என்பதற்கு பொருள், பொருள் ஒற்றுமை, பொருள் ஒற்றுமை அதாவது உயிர் சிவம் பொருள் ஒற்றுமை சொல்ற. கூறுவதே அல்லாமல் ஆகமங்களை தொகுத்து கூறுவது அன்று, ஆகமங்களை தொகுத்து கூறுவது அன்று. நாடி கண்டு மயர் வர அளித்த சிவஞான போதம் ஆகமங்களின் தொகுப்பு என்று இந்த சிவஞான போதத்தை நாம் கூறிவிட்டோம் என்றார். நிறைய பேர் சொல்லுவாங்க 12 சூத்திரம்னா என்னங்க, ஆகமங்களின் தொகுப்புங்க, அப்படி இறைவனை அடைவதுங்க.
ஆகமங்களின் ஆகமங்களின் தொகுப்பு என்று நீ கூறிவிட்டால், சிவஞான போதம் என்ற நூல் தேவையில்லாமல் போய்விடும், அதுக்கு அர்த்தம் இல்லாமல் போய்விடும். ஆகவே சிவஞான போதம் என்ற நூல் ஆகமங்களின் தொகுப்பு அன்று என்று குறிப்பிடுகிறார். ஆகமங்களின் கூறு என்று கூறலாமே ஒழிய ஆகமங்களின் தொகுப்பு என்று கூற முடியாது. ஆகவே ஆகமங்களின் தொகுப்பு என்றால் இந்நூலினுடைய தனிச்சிறப்பு இல்லாது போய்விடும். ஆக ஞானமாத பொருள் இறைவனாலேயே உணர்த்தப்படும், அதுபோல இந்த சிவஞான போதத்தின் சிறப்பை இங்கே குறிப்பிடுகிறார். ஆக நாடிக்கண்டு மயர்வர அளித்த சிவஞான போதம் நம்முடைய மயக்கம் தீர்வதற்காக இறைவனால் அருளப்பட்டதுதான் இந்த சிவஞான போதம். ஆகவே இந்த போதம் ஒரு ஆகமங்களின் தொகுப்பு என்று கொள்ளக்கூடாது. இது இந்நூல் தனிச்சிறப்பு இல்லாது போய்விடும். ஆகவே இறைவனை அடைவதற்கான ஞானபாதத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நூல் என்று கொள்ள வேண்டும் என்று இங்கே சொல்கிறார். சிவஞான போதம் சிவபிரகாசத்தில் அந்த சொல்கிறார், உயர் ஞானம் என்றும் குறிப்பிடுகிறார். அதே போல இங்கேயும் உயர் ஞான சிவஞான போதம் என்று குறிப்பிடுகிறார், உயர் ஞானம் என்று குறிப்பிடுகிறார். அதே உயர் ஞானம் என்று இதை குறிப்பிடுகிறார் அப்படின்னு அதை ரெண்டா பிரிக்கிறோம். சிவபிரகாசத்தில் 10வது பாடல்ல இந்த ஞானத்தை பற்றிய ஒரு விளக்கம் இருக்கிறது. சிவபிரகாசத்தில் 10வது பாடல்ல ஞானம் ரெண்டு வகையா, பரஞானம் அபரஞானம். அபரஞானம்னா பரஞானத்துக்கு முந்திய நிலை என்று பொருள். அதாவது திருவொருளை அறியக்கூடிய சிவாகமம் என்று பொருள், இது அபரஞானம். அதாவது பரம்பொருளை அடைவதற்கான முந்திய நிலை, இது அபரஞானம். அஞ்ஞானம் வேற, அஞ்ஞானன்றது அறிவு செயல்படாத நிலை. அது அபரஞானம் என்பது இப்போ படிக்கிற பாருங்க, படிக்கிறோம், பாட்டு படிக்கிறோம், இறைவனை அறியக்கூடிய ஆற்றல் நமக்கு வந்துருச்சு, திருவொருளை அறியக்கூடிய ஆற்றல், இதுதான் அபரஞானம். பரஞானம் என்பது இந்த சிவத்தோடு உயிரானது கலந்து நிலை பெறுதலை குறிக்கக்கூடியதான் பரஞானம். அதை அறிகின்ற ஞானம் அபரஞானம், அதை அறிகின்ற ஞானம் அபரஞானம், இறைவனோடு கலக்கின்ற ஞானம் பரஞானம். ஆகவே சிவஞான போதத்திலே சிவபிரகாசத்தினுடைய 10வது பாடலை பற்றி சிவஞான போதத்தினுடைய விளக்கமாக சொல்லப்பட்டு, அடுத்து போதித்தல் போதம் என்றால் என்ன அப்படின்னு சொல்றார். அவற்றின் பொருள் இது என்று உரைத்தல், போதம்னா உரைத்தல், ஆசிரியர் போதகர். அவற்றின் பொருள் என்று உரைத்தல், ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னா, மயர்வர நந்தி முனிகணத்தளித்த உயர் சிவஞான போதம் உரைத்தோன் என்று சாமி குறிப்பிடுகிறார். அதுக்குதான் இப்ப பார்த்துட்டு இருக்கோம். முதல்ல என்ன பார்த்தோம், ஆன்மா நாடி பார்த்தோம், குரம்பையை வைத்து ஆன்மா நாடுவதை பார்த்தோம். ரெண்டாவது மயர் வருவதை பார்த்தோம். இப்போ மூணாவது உயர் சிவஞான போதம் உரைத்தோ என்ற அந்த வரியை நம்ம நினைக்கிறோம். சிவஞான போதம் ஞானம் நான்கு வகை, சரியை ஞானம், கிரியை ஞானம், யோக ஞானம், அடுத்தது ஞானம், அதுக்கு பேர் ஞான பாதம். பாதத்தை நான் பாதம்னா வலி என்று பொருள். சரியை பாதம், கிரியை பாதம், யோக பாதம், ஞான பாதம். இதில் ஞான பாதம் தான் உயர்ந்த நிலை, திருவருளை அறிந்த நிலை, திருவருளாலே இறைவனை காணுகின்ற நிலை. அதுதான் இங்கே சொல்றார், சிவ ஞான போதம். ஞானத்தில் சரியை கிரியை யோகம் இல்லாமல் ஞானத்தை மட்டும் கூறுவதால் ஞானமே முதன்மையுடையது, அதுவே பலன். ஆகவே சரியை கிரியை யோகம் மூணு வந்து ஞானம்னு வைக்கல, அது ஒரு தொண்டுன்னு வச்சுக்கணும். சரியை கிரியை யோகம், சரியை என்பது உடம்பால் செய்யக்கூடிய தொண்டு, கிரியை என்பது வாயால் செய்யக்கூடிய தொண்டு,
யோகம் என்பது மனதால் செய்யக்கூடிய தொண்டு, முக்கரணங்களால் செய்யக்கூடிய. இந்த மூன்று கரணங்களால் செய்யக்கூடிய தொண்டுக்கு பலன்தான் ஞானம், சரியை கிரிய யோகம். இந்த ஞானம் பலனாக குறிப்பிடுகிறார் அந்த சிவப்பிரகாசத்திலே 10வது பாடலிலே பலனை குறிப்பிட்டு ஞானம் என்று, ஞானம் அதாவது சரியை கிரிய யோகம் செய்வதற்கான பலன் ஞானபாதம், ஞானமே பயன், ஏனையவை பயனை அடைவதற்கு நிமித்த காரணம். உடம்பெல்லாம் நிமித்த காரணம் அதான் சொல்றார். பயனை அடைவதற்கு மனம் மொழி மெய்களால் செய்த தொண்டு உதவி செய்தது, ஆனால் அதுவே ஞானம் இல்லை. ஒருத்தன் உழவாரம் செஞ்சா நேராக போயிடுவானா? இரவன்ட்ட போக மாட்டான். ஒருத்தன் நேராக தேவாரம்லாம் படிச்சுட்டா நேராக போயிடுவானா? போக மாட்டான். அடுத்ததாக ஒருத்தன் சைவ சித்தாந்த வகுப்புலாம் படிச்சுட்டானா நேராக போயிடுவான? போக மாட்டான். இதனால் ஞானம் கிடைக்கும். அந்த ஞானத்தை வைத்து கொண்டு இறைவனை அடைய வேண்டும். சூரியனிலிருந்து வந்த ஒளியை பிடித்து கொண்டு சூரியனை அடைய வேண்டும் என்பதுதான் இங்கே பொருளாக சொல்லி. அதுக்கு தான் உயர் ஞான சிவ, உயர் சிவஞான போதம் புரைத்தோம் என்று சொல்லி. அடுத்து இதில் நந்தி முனி கணத்தளித்த, நந்தி பெருமான் நமக்கு நந்தி முனி கணத்தளித்த என்று குறிப்பிடுகிறார். இறைவனிட இருந்து நந்திக்கு நூல் கிடைக்கப்பெற்ற வரலாற்றை உரைக்கிறார். இறைவனிடம் இருந்து நந்திக்கு இந்நூல் கிடைக்கப்பெற்ற வரலாறு, எப்படி சிவஞான போதம் நந்திக்கு வந்துச்சு. ஸ்ரீகண்ட உருத்திரர் என்ன பண்றாரு? ஆக நமக்கு யார் கடவுள் அப்படின்னா ஸ்ரீகண்ட உருத்திரர், பிரலாயகலர் அந்த ஆன்மாவை, அதாவது நம்மளுடைய இந்த உலகத்தில் இருக்கிற இதுக்கு தலைவர் யாரு? நம்மளுடைய பிரகிருதி மாயா உலகத்துக்கு தலைவராக இருக்கிறவர் ஸ்ரீகண்ட உத்தர், நம்ம போன்ற ஆன்மாவுக்கு தலைவராக இருக்கக்கூடிய ஸ்ரீகண்ட உத்தர். அவர்கிட்ட தான் நமக்கு சிவஞான போதம் கிடைக்கிறது. மேலே இருக்கிறவங்களுக்கெல்லாம் இறைவனை நேரே அருளுகிறார் என்பது தான் பொருள். அதுபோல் ஸ்ரீகண்ட உருத்திரர் நமக்கு சிவஞான போதம் கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க. அதை முதலில் பெறுபவர் யாருன்னா நந்தியம்பெருமான். இறைவனிடமிருந்து நந்தியை, நந்திக்கு இந்நூல் கிடைக்க பெற்ற வரலாற்றை உரைக்கிறார் ஸ்ரீகண்டர். ஸ்ரீகண்டர்கிட்ட வேதங்களும் ஆகமங்களும் வெளிப்படுகின்றன. ஸ்ரீகண்ட உருத்திரிடமிருந்து, கைலையிலிருந்து வேதங்களும் ஆகமங்களும் வெளிப்படுகின்றன. அதில் ஆகமத்தின் பகுதி தான் இந்த சிவஞான போதம், ஆகமத்தின் கூறு தான் இந்த சிவஞான போதம். திருக்கைலாயத்தில் வாழ்பவர் ஆதலால் அகச்சந்தான குறவர் ஆனார் நந்தியம்பெருமான், சனத்குமாரர், பரஞ்சோதி, சத்தியஞான தரிசினி, சத்தியஞான தரிசினி பரஞ்சோதி, இந்த நால்வரும் அகச்சந்தானக்குறவர் என்று சொல்லுவோம். புறச்சந்தானக்குறவர் என்று கண்ணுக்கு தெரிந்து உலகத்தில் வாழ்கின்ற மெய்கண்ட நாயனார், அருள்நந்தி சிவம், உமாபதி சிவம், மறைஞான சம்பந்தர், இவங்களெல்லாம் புறச்சந்தானக்குறவர் என்று சொல்லுவோம். அதுபோல இங்கே அகச்சந்தானக்குறவர் என்று ஏன் சொல்கிறோம்னா, கைலையில் வாழ்பவர், அதில் நந்தியும் கைலையில் வாழ்பவர். நந்தி, சனற்குமாரர், சத்தியஞான தரிசினி, பரஞ்சோதி, நால்வரும் கைலையில வாழ்பவர். புறச்சந்தான குறவர் மெய் கண்டார் அருளந்தி சிவம், அரங்கான சம்பந்த உமாபதி சிவம். இங்கு அருளந்தி சிவம் வரை வரலாறு குறிப்பிடப்படுகிறது. இங்கு அருளந்தி சிவம் வரைக்கும் வரலாறு குறிப்பிடப்படுகிறது. சிவஞான போதத்தை உயர்த்தி கூறியதன் நோக்கம், உயர் சிவஞான போதம் என்று கூறியதன் நோக்கம் என்ன என்று அதுக்கு ஒரு முனிவர் விளக்கம் சொல்றார். சரியாபாதம் கிரியாபாதம் யோகபாதம் ஆகிய மூன்று பாதங்களை உணர்ந்த பின்தான் இந்நூலை கற்க தொடங்க வேண்டும். ஒரு ஜென்மத்தில் உழவாரம், ஒரு ஜென்மத்தில் ஏதோ தேவாரம், ஒரு ஜென்மத்தில் இந்த மாதிரி சித்தாந்தெல்லாம் படித்த நிலையில தான், அதுக்கப்புறம்தான் இந்த ஓரளவு படித்த நிலையில் தான் இந்த சிவஞான போதத்தை கற்க தொடங்க வேண்டும். அது இந்த ஜென்மத்தில் நம்ம கற்கிறோம், மாபாடியெல்லாம் கற்கிறோம்னா நிச்சயமாக அது கடந்து வந்திருக்கிறோம். இல்லைன்னா இதெல்லாம் நம்ம தொடர்றதுக்கான வாய்ப்பு நமக்கு இறைவன் கொடுத்துருக்கவே மாட்டார், இறைவன் நமக்கு கொடுத்துருக்கிறார். சரியை கிரிய யோகம்
ஆகிய மூன்று பாதங்களை உணர்ந்தபின் இந்நூலை கற்க தொடங்க வேண்டும். இந்நூலை கற்க தொடங்க வேண்டும் பிறகுதான் தள்ள வேண்டியதை தள்ள வேண்டும். எது தள்ளணும் அப்போதான் தெரியும். கொள்ள வேண்டியது எது என்று கொள்ள வேண்டும். சிவத்தை கொண்டு பாசத்தை தள்ளணும், பதியை கொண்டு சிவத்தை அடைந்து நமவை தள்ளணும். இதுதான் வந்து யான உயிரானது சிவத்தை அடைந்து சிவையாக நிற்க வேண்டும். நமவை தள்ளிடணும். இப்போ சிவைய நமவாக இருக்கிற நாம நமவை தள்ளிட்டு சிவத்தோடு சேரணும். வீடு பேறு பெற விரும்புவோர் இந்நூலை கற்க வேண்டும். யாரு வீடு பேற பெறணும்னு நினைக்கிறாங்களோ அவர்களுக்குத்தான் இந்த நூலை சொல்லிக் கொடுக்க வேண்டும். அவர்கள்தான் இந்த நூலை கற்க வேண்டும். மற்றவர்கள் கற்பதனால எந்த பிசினஸ் பண்ணணும், அது பண்ணணும், இது பண்ணணும், காசு பறிக்கணும், ஓடணும் ஓடணும் ஓடணும், அவனுக்கு இந்த நூலை கற்பதனால எந்த வீடு பேறு அடைய வேண்டும். மெய்ப்பொருளை சார வேண்டும். முழுமையாக துன்பத்தில் இருந்து நீங்க வேண்டும் என்று யார் நினைக்கிறானோ அவனுக்குத்தான் இந்த நூலை கற்க வேண்டும். சிவஞான போத நூலை கற்க வேண்டும். ஆக முனிவர் இங்கு ஒரு கேள்வியையும் எழுப்புகிறார். சிவஞான சுவாமிகள் ஒரு கேள்வி எழுப்புகிறார். முற்பிறவியில் முன் மூன்று பாதங்களையும் பயின்று அறியாமை அகற்றியவர் இப்பிறவியிலும் அவற்றை உணர்ந்துதான் இந்த நூலை படிக்க வேண்டுமா? முன் ஜென்மத்தில் சரியை கிரியை யோகமெல்லாம் செஞ்சவங்க இந்த ஜென்மத்தில் அதை உணர்ந்துதான் இந்த நூலை படிக்கணுமா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறார். கண்டிப்பாக என்கிறார். அதற்கு மூன்று உதாரணம் தருகிறார் சுவாமிகள். கண்டிப்பாக ஆலயம்தானும் அரணன தொழுமே என்று பன்னெண்டாம் சூத்திரத்தில் சொல்கின்ற அந்த வரி எடுத்துக்கொள்ள. நீ எவ்வளவுதான் ஜீவன் முத்தராக இருந்தாலும் எவ்வளவுதான் இறைவனோட கலந்திருந்தாலும் ஆலயம் தானும் அரணன தொழுமே நீ கோவில் போய் சாமி கும்பிட்டுதான் ஆகணும்ன்ற கண்டிப்பா செய்யணும். அடுத்ததாக ஒன்பதாம் தந்திரத்திலே மண் முதல் ஞானம் ஒன்பதாம் சூத்திரத்தில் இந்த வரியை கொண்டு வர்றார். மண் முதல் ஞானம் என துவங்கும் எடுத்து காட்டு வெண்பாவில் அஞ்சலித்தால் வழிபடுக என்கிறார். சீவன் முத்தரா இருந்தாலும் நீ அஞ்சலித்தை கொண்டு ஓடிக்கொண்டே இரு என்கிறார். ஒன்பதாம் சூத்திரத்தில் சொல்றார். அதுதான் சொல்றார். ஊனக்கண் பாசம் உணராப்பதியை ஞானக்கண்ணினால் சிந்தை நாடி உராத்துறை தேர்த்தன பாசம் ஒரு தன்னிலாம் பதி விதி என்னும் அஞ்சலித்து. ஆக நீ எவ்வளவு பெரிய சீவன் முத்திரா இருந்தா அஞ்சலித்து சொல்லிட்டுறான்றார். அடுத்ததாக எடுத்துக்காட்டு வெண்பா 59 சிவஞான போதத்தில் ஒன்பதாம் சூத்திரத்தில் குண்டலித்தானமாகிய நாபியில் ஞான அலையை எழுப்பி தியானிக்க வேண்டும் என்கிறார். சுருக்கமாக இதில் சொல்ல வேண்டும் என்றார். நீ எவ்வளோ பெரிய சீவனாக இருந்தாலும் முத்திரா இருந்தாலும் சாமி வழிபடுதல் நிறுத்த முடியாது. முன் ஜென்மத்தில் நீ சரியை கிரியை யோகம் செஞ்சாலும் அதனுடைய தொடர்ச்சியை அதை நினைவில் கொண்டு நீ செய்து கொண்டு தான் இருக்க வேண்டும். சுருக்கமாக என்னம்னா கடைசி வரைக்கும் இறைவனை நீ நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். அவன் உன்னோடு இமைப்பொழுதும் நீங்காமல் இருப்பான். நீ அவனை நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். இதான் ஆண்டாளுக்கும் அடிமைக்கும் உள்ள ஒரு உறவு. அவன் இமைப்பொழுதும் நம்மை விட்டு நீங்க மாட்டான். நீ அவனுக்கு எப்பொழுதும் தொண்டு செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதைத்தான் இங்கே சொல்லி அடுத்ததாக அந்த பாயிரத்தினுடைய நிறைவு பகுதியில் பொய்கண்டு அகன்ற மெய்கண்ட தேவர் என்றும் அவரடி புனைந்த தலைமையோ. அவனுடைய திருவடியை நம்ம தலையில சூட்டிக்கணும்ன்றார். அகன்ற புனைந்த பெயர் என்று இங்கே சொல்றார். அகன்றான் புனைந்த இது பெயரச்சங்கள் என்று குறிப்பிட்டு அகன்ற பொய்யை பொய்யென்று அகன்ற பொய்யை பொய்யென்று அகன்ற எப்படி உண்மை விளக்கத்தை சொல்றார். பொய் காட்டி பொய்யகற்றி பொய்யை பொய்யென்று அகன்ற மாணிக்கவாசன் சொல்வார். பொய் விட்டு உடையான் கலவு கோபம் காலம் வந்ததுக்கா பொய் விட்டு உடையான் கடல் புகவே என்று சொல்வார். அது மாதிரி புனைந்த அவருடைய திருவடியை நம் தலைமையில் புனைந்த காரணத்தால் என்று சொல்லி சிறப்பு பாயிரத்தினுடைய தொகுப்பை இங்கு சொல்லி நிறைவு செய்கின்றோம். இச்சிறப்பு பாயிரத்தில் கூறப்பட்டவை இந்நூலுக்கு மட்டுமே உரியது. சிவஞான போதத்துக்கு மட்டுமே உரியது. இதை வைத்துக் கொண்டு பிற நூலுக்கு நீ ஒப்பிடாதே. ஞானவாதம் ஏனைய மூன்று வாதத்திற்கும் உயர்ந்தது என்ற சரியை என்ற தொண்டுக்கும் கிரியை என்ற தொண்டுக்கும் யோகம் என்ற தொண்டுக்கும் சரியை கிரியை யோகம் போன்ற
மனம் மொழி மெய்களால் தோன்றுகின்ற அந்த தொண்டை காட்டிலும் இதனால் கிடைக்கின்ற பலனாகிய ஞானமே உயர்ந்தது, அதுவே திருவுருளை காட்டும் என்று இங்கே குறிப்பிடுகிறார். இதை கேட்பவர் முன் மூன்று பாதங்களையும் கற்றோர் என்றும் நாம் இப்போ கேட்குறோம். கற்றல் கேட்டல் நடக்குதுன்னா முன் ஜென்மத்தில் இதை நாம் அறிந்தவர் என்று நீங்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். நாமளாம் முன் ஜென்மத்திலே இதை தொடர்ச்சியை தான் இப்போ வந்து நம்ம படித்து கொண்டு இருக்கிறோம் என்று நீங்கள் நினைக்கணும். அடுத்ததாக நூலின் பொருளும் பெயரும் இலக்கணமும் குறிப்பிடப்பட்டுள்ளன. இப்போ நம்ம படித்தது நூலினுடைய பொருளும் அதனுடைய இலக்கணமும் எல்லாம் இந்த இதில் குறிப்பிடப்பட்டுள்ளது என்று இங்கே குறிப்பிடுகிறார் சுவாமிகள். அடுத்ததாக பலன் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதை படிக்கிறதுனால என்ன பலன்? தள்ள வேண்டியதை தள்ளி கொள்ள வேண்டியதை கொள்ளுதல், இதுதான் பலன் என்று இங்கே குறிப்பிடுகிறார் அற்புதமாக சொல்லி. அடுத்ததாக இந்த சிறப்பு பாயிரத்தினுடைய தொகுப்பு என்னன்னா இந்நூலுக்கு மட்டுமே உரியது என்றும், இந்த சரியை கிரியை யோகத்தை கடந்து நிற்பது ஞானம் என்றும், இதை கேட்பவர் மூன்று பாதங்களை கடந்தவர் என்றும், இந்த சிறப்பு பாயிரத்தில் நூலினுடைய பொருளும் நூலினுடைய பெயரும் சிவஞான போதம் என்றும், நூலினுடைய பொருள் இருளை போக்குவது என்றும், இலக்கணம் எப்படி அமைந்திருக்கிறது மயர்வர என்று ஒவ்வொன்றா குரம்பை ராடி என்ற இலக்கணமும் இங்கே குறிப்பிடப்பட்டுள்ளன. அது மேலும் இங்கே பலனும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நூலினால் நமக்கு ஏற்படக்கூடியது சிவபதமே பரம்பொருளே என்று இங்கே குறிப்பிடப்பட்டு, இதில் மேலும் அளவைகள் பார்த்திங்கன்னா மூன்று வகையான அளவை, காண்டல் அளவை, கருதல் அளவை, உரை அளவை என்று நாம் சொல்லுவோம். இதில் இறைவனை பதிபசு பாசத்தை பார்ப்பதற்கு மூன்று பிரமாணங்களில் பார்த்தீங்கன்னா சைவ ஆகம பிரமாணியம் என்று இங்கே ஒரு பெரிய நீண்ட நெடிய விரிவுரையை சுவாமிகள் குறிக்கிறார். இதில் பரசமயத்தினுடைய கொள்கைகளை எல்லாம் பற்றி சொல்கிறார். பரசமயம்னா நம்ம சைவ சமயத்திற்கு அப்பாற்பட்ட கொள்கைகள்லாம் சுவாமி குறிப்பிட்டு, முனிவர் சைவ ஆகமங்களை பிரமாண நூல்களாக கொள்ளப்பட்டன என்பதை முனிவர் நிறுவுகிறார். இந்த நூலை படிப்பதற்கு சைவ ஆகமங்களை பிரமாணமாக வைத்து கொண்டார் என்று இங்கே குறிப்பிட்டு, வேதங்களையே பிரமாணமாக கொள்ள வேண்டும் என்பாரை மறுக்கிறார். ஆக வேதங்களைத்தான் நம்ம அளவுகோலாக கொண்டு பதிபசு பாசத்தை அளக்க வேண்டும் என்பதை சாமிகள் இங்கே மறுக்கிறார். வேதங்களை விளக்குவதற்கு ஸ்மிருதி நூல்கள் பிற்காலத்தில் வந்தன. வேதம் என்பது எழுதாக்கிழவி, அது பிற்காலத்தில் தான் எழுதப்பட்டது, மனிதனால் எழுதப்பட்டது, இறைவனால் அருளப்பட்டிருந்தாலும் கூட அது வந்து எழுதா கிளவியாக இருந்த அந்த வேதத்தை பிற்காலத்தில் எழுதி வைத்தார்கள், எங்கே வரைந்து விடுவோம் என்று. அதற்கு விளக்கமும் பிற்காலத்தில் ஸ்மிருதி நூல்களாக மனு சாஸ்திரங்களாக எழுதினார்கள். மனு என்றால் மனிதனால் வழங்கப்பட்ட உரை நூல்கள் என்று அதற்கு பொருள். மனுஸ்மிருதி அப்படின்னா மனிதனால் அருளப்பட்டது. ஆகவே ஆகமங்கள் இறைவனால் மட்டுமே செய்யப்பட்டன. வேதங்கள் இறைவனால் அருள பெற்றிருந்தாலும் கூட அந்த வேதங்கள் எழுதாக்கிழவியாக இருந்ததை மனிதனால் எழுதப்பட்டது. அந்த மனிதனால் எழுதப்பட்டதற்கு மேலும் விளக்கமாக மனு சாஸ்திரங்கள் என்று சொல்லக்கூடிய மனிதனால் எழுதப்பட்ட உரை நமக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் ஆகமங்கள் முற்றிலும் இறைவனால் அருளப்பெற்றது. வேதங்கள் எழுதா கிளவியாக இறைவனால் அருள பெற்றது. ஆகவே வேதங்கள் நான்கிலும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாய் என்று ஞானசம்பந்தர் சொல்ல போல, இங்கே ஆகமங்கள் இறைவனால் மட்டுமே செய்யப்பட்டன. முற்று உணர்வு உடைய இறைவனால் செய்யப்பட்ட ஆகமத்தை பிரமாணமாக கொள்ள வேண்டும். சிவஞான போதத்தை படிப்பதற்கு நீ வந்து எதை செய்ய வேண்டும் என்றால் அந்த ஆகமத்தை தான் பிரமாணமாக கொள்ள வேண்டும். அதாவது தேவாரம் திருவாசி இதெல்லாம் நம்ம சொல்கிறோம் பாருங்க, அருளாளர்கள் கொடுத்ததை தான் இங்கே ஆகமமாக சொல்கிறாங்க. இவங்க சொல்வதைத்தான் நீ ஆதாரமாக எடுத்துக்கொண்டு படிக்க வேண்டும். ஆக பிற சமய வேதங்கள் சொல்வதை ஆதாரமாக வைத்து நீ படித்தால் விளங்காது, அது தவறை புரிந்து கொள்ள விடுவாய் என்பதைத்தான், இங்கே தவறாக புரிந்து கொள்ள விடுவாய் என்பதைத்தான் இங்கே சொல்லி, இந்த பகுதியில் ஆகமங்களை ஏற்றுக்கொள்ளாதார் யாரெல்லாம் ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவர்களுக்கு தொடுக்கும் வினாக்கள் சொல்லப்பட்டு, அவர்கள் தொடுக்கும் வினாக்கள் சொல்லப்பட்டு அந்த வினாக்களுக்கு
விடையாக சுவாமிகள் அருளி நிறைவிலே என்ன சொல்கிறார் என்றால், சிவ ஆகமங்கள் வழியாகவே இந்த நூலை நீ அடைந்து இறைவனை அடைய வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். ஆகவே புறச்சமய கருத்துக்களை ஒதுக்கி அதை மறுத்து, அதை தெரிந்து அதை மறுத்து அவர்களுடைய வினாக்களுக்கு பதிலளித்து இந்த பகுதியை ஒரு நீண்ட நெடிய பகுதியாக வைத்து சுருக்குகின்றார். ஆகவே இந்த புறச்சமய கொள்கைகளால் நீ இறைவனை காண முடியாது என்றும், அகச்சமய கொள்கைகளை அகாமங்களை ஆதாரமாக வைத்து தான் சிவஞான போதத்தின் மூலமாக நீ அறைய வேண்டும் என்று கூறி இங்கே சிறப்பு பாயிரத்தை சுவாமிகள் நிறைவு செய்கின்றார். நாம் அடுத்த வகுப்பிலிருந்து முதல் சுற்று கடவுள் வாழ்த்தாகிய அந்த பகுதிக்கு நாம் செல்ல இருக்கிறோம், அந்த அமைப்பை பார்க்க இருக்கிறோம் என்று சொல்லி இடைவிடாது அடியார் பெருமக்கள் தொடர்ந்து ஆதரவளிக்க வேண்டும் என்று இங்கே கேட்டுக்கொண்டு, அடியனுடைய புதல்வியினுடைய திருமணம் பிப்ரவரி 8ஆம் தேதி அடியனுடைய சொந்த ஊரில் நடக்கிறது. 12ஆம் தேதி நெய்வேலியில் வரவேற்பு இருக்கிறது. பின்னாடி எல்லோருக்கும் அழைப்பு அனுப்பப்படும் அல்லது வாட்ஸ்அப்பில் அனுப்பப்படும், பேசுவேன் என்று கூறிக்கொண்டு, அடுத்ததாக வருகின்ற 30, 31 கம்பத்தில் முற்றோதல் என்றும், காரைக்குடிக்கு அருகாமையில் இருக்கிற ராயவரத்தில் 4ஆம் தேதி முற்றோதல் என்றும், அதைத் தொடர்ந்து நம்மளுடைய திருவாரூர் 7ஆம் தேதி முற்றோதல் வரிசையாக இருக்கிறது என்று கூறிக்கொண்டு நாம் நிறைவு செய்கிறோம். நேற்று குருமகா சன்னிதானங்களுடைய தரிசித்து ஆசியும் பெற்று வந்தோம் என்ற அந்த நிகழ்வினை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்கிறோம். வன்மையில் வளாது வைக, மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாதுவீர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்க, நல்லவம் மேல்வி மல்க மேன்மை கொள் செய்வ நீதி விளங்குக, உலகமெல்லாம் கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் என்னை பெயில்வாமி, மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி, குயிலாரும் பொழுதுரைவாள் குருநமன் சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி நலகமாகும்.